அதாவது அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற சட்டமே இந்த சரியத் சட்டம் தான். தலிபான்கள் நடத்திய 2001 வரைக்குமான 1996 2001 அந்த ஆட்சி, 5 ஆண்டுகள் ஆட்சி வந்து மிக மோசமான ஆட்சி. அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சியை தான் கொடுப்பாங்க. இது பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆட்சி. பெண் உரிமை முழுக்க பறிக்கப்படும். பெண்களுக்கு உடைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும். பெண்கள் படிக்க முடியாது, பெண்கள் விளையாட முடியாது, பெண்கள் நடமாட முடியாது. தலிபான்கள் ஆட்சி ஒட்டுமொத்தமான ஆப்கானிய மக்கள் வெறுக்க தொடங்கிட்டாங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு 15,000 பேர் போயிட்டாங்க. தலிபான்களுடைய கொடியை இறக்கிவிட்டு அந்த நாட்டுடைய ஆப்கான் கொடியை ஏற்றிவிட்டார்கள். இப்படி நாடு முழுக்க கிளர்ச்சியாளர்கள் தொடங்கிட்டாங்க என்று பல குரல்களை நாம் கேட்க முடிகிறது. அப்போ தலிபான்கள் எந்த மாதிரியான ஆட்சியை கொடுக்க போகிறாங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்குடைய சட்டத்தின்படி ஆட்சி கொடுக்க போகிறாங்களா? ஏற்கனவே இருந்த ஆப்கானில் கூடிய சட்டத்தின்படி ஆட்சி கொடுக்க போகிறாங்களா? இப்போ பல சித்தாந்தங்கள் இருக்குது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கிறது, இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயக சித்தாந்தம் இருக்கிறது, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஜனநாயக சித்தாந்தம் இருக்கிறது. இப்போ அந்த வகையான ஆட்சி கொடுக்க போகிறாங்களா, இல்லை புதிய சட்டத்தை ஏற்ற போகிறாங்களா என்று பல்வேறு தரப்பில் பேசப்பட்டாலும், தலிபான்கள் மிக தெளிவாக தங்களுடைய பேட்டி பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் சொல்கிறாங்க, நாங்கள் சரியத் சட்டத்தின்படி ஆட்சி கொடுக்க போகிறோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ சரியத் சட்டத்தின்படி ஆட்சி கொடுக்க போகிறோன்னு சொன்ன பிறகே அதுக்கான விமர்சனத்துக்கு வழி இல்லை அப்படின்ட்டாங்கன்னா, சரியத் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஆட்சி நடத்துகிறார் என்பதை பார்த்துதான் அந்த சட்டம் உருவாக்கப்படுது. அதுதான் சரியத் சட்டம். அந்த சட்டத்தின்படி ஆட்சி நடத்துவோன்னு சொன்ன பிறகு மறு விமர்சனத்துக்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தலிபான்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது என்ன சரியத் சட்டம்? அந்த சரியத்தின்படி ஆட்சி நடத்தினா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா, பெண்கள் படிக்கலாமா படிக்கக்கூடாதா, பெண் உரிமைகள் பாதுகாக்கப்படுமா பாதுகாக்கப்படாதா அப்படிங்கிறதான் 1000 கேள்விகள் இருக்குது. சரியத் சட்டம் போல் ஒரு சட்டம் இந்தியாவில் இருந்திருந்தால் பெண்ணை தொடுவதற்கு ஒருத்தன் பயப்படுவான். இன்றைக்கி அரபு நாட்டில் கற்பழிப்பு என்கிற வார்த்தை கூட இல்லை. கற்பழிப்பு அப்படி நடைபெற்றாலும் அதுக்கு கொடூரமான தண்டனை மக்கள் மத்தியில் கொடுக்கப்படும். தலிபான்கள் வந்து மிக மோசமானவர்கள், தலிபான்கள் வந்து கொடூரமானவர்கள், அவர்கள் பெண்களுடைய எல்லா உரிமைகளையும் பறிப்பார்கள், கடந்த கால ஆட்சி அப்படி தான் இருந்தது என்று எந்த விதமான ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறாங்களா, இல்லை ஏற்கனவே நடந்த ஆட்சி அடிப்படை சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் சமூக வலைதளங்கள் அது கடுமையாக பரப்பப்படுது. அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நாளில் நம்ம வைத்திருக்கிற இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்பரிவாரை எதிர்க்கும் தமிழ் தேசியம் சரியாவை ஆதரிப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இந்த இன்னைக்கு கிளப் ஹவுஸ் வந்து இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஏன் இந்த மாதிரி ஒரு தலைப்புல நம்ம போட்டோம் அப்படின்றத நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களாகட்டும் அல்லது சாட்டை துரைமுருகனாகட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷரியத் சட்டத்தை ஆதரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு இந்த ஷரியத் சட்டத்தை குறித்த எந்த ஒரு அடிப்படை அறிவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஏதோ சிலர் எழுதி கொடுத்துருக்கிற அல்லது சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்களை அவங்க படிச்சிருக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி அதை குறித்த முழுமையான ஒரு தெளிவோ அறிவோ அவர்கள் பெற்றிருக்கவில்லை அப்படிங்கறத அவங்க பேசக்கூடிய அப்போ இந்த ராம் தமிழர் சீமான் அவர்களோ அல்லது சாட்டை துரைமுருகன் அவர்களோ பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அவர்களை பின்பற்றக்கூடிய தம்பிமார்களும் சரி பலரும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களை ஆதரிக்கிறார்கள். நிறைய இஸ லாமிய சகோதரர்கள் நாம் தமிழர் போன்ற அமைப்புகள்ல நிறைய இருக்கிறாங்க. பல விஷயத்துக்கு அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இஸ்லாமியர்கள் இந்த இந்த மண்ணிலே இஸ்லாமை தழுவிக்கொண்ட மக்களை நாம் அவர்களை வந்து வேற்று நாட்டவர்கள் என்று சொல்வதோ, கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டவர்களை வேற்று நாட்டவர்கள் என்று சொல்வதோ, அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை வந்து தப்புன்னு சொல்றதோ, அவங்க நம்பிக்கை மதம் மாறிவிட்டாங்க, அவர்களுடைய சமயத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறனாலே அவர்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்றதோ தவறுன்னு அவங்க சொல்லுகிறதை நாம வந்து ஏற்கனவே வந்து சில இடங்கள்ல நம்ம பாராட்டி இருக்கிறோம். பல இடத்துல அவங்க வந்து பல இடத்துல நல்ல காரியங்களுக்கு அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து சில கருத்துக்களை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அதே மக்கள் வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அளவுக்கு மீறின விஷயத்துல ஷரியா என்கிற இஸ்லாமிய சட்டத்தை, இஸ்லாமிய அரசியல் மத சட்டத்தை அவர்கள் முழுமையாக ஆதரிக்கிறத நாம் இப்ப வருகிற நாட்கள்ல பார்க்கிறோம். அது வந்து அதுதான் இப்ப வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த ஷரியா சட்டத்தை குறித்த ஒரு அடிப்படை
அடிப்படை அறிவு அவர்களுக்கு இருக்குதா, அல்லது அதை குறித்த முழுமையான காரியங்களை இவர்கள் அறிந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கறத அவங்களுடைய பேச்சில இருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால அதை குறித்து தான் நாம இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன்னா இப்ப சங் பரிவார் அப்படின்னு நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத ரீதியாக மக்களை ஒடுக்குவது, மத ரீதியாக நம்முடைய நம்பிக்கைகளுக்காக மற்ற நம்பிக்கையாளர்களை ஒடுக்குவது அப்படிங்கிறது நம்ம நாட்டுல எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. உதாரணத்துக்கு என்னுடைய மதத்துல நான் வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், அதனால இன்னொரு மதத்துல இருக்கிறவனும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அவன் சாப்பிட்டா நான் அவனை கொல்லுவேன் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு எண்ணமோ அதைத்தான் அப்படிப்பட்ட மத ரீதியான காரியங்களை முன்னெடுப்பதை ஒருபோதும் நாம் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் அருகே தாத்ரி கிராமத்தில் மாட்டு இறைச்சியை சமைத்து சாப்பிட்டதாக 50 வயது முகமது இக்லாக் என்ற முதியவர் அடித்துக் கொள்ளப்பட்டார். அதைதான் நாம சொல்றோம். அப்ப மதத்துக்காக மற்றவர்களை கொலை செய்தல், நம்முடைய மதத்துக்காக மற்றவங்களை வந்து துன்புறுத்துதல் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சில சங் பரிவார அமைப்புகள் அப்படிப்பட்ட வன்மத்தை மத வெறியை தூண்டக்கூடிய சில விஷயங்களை அவங்க செய்யறாங்க அப்படிங்கறதான் நாம் தமிழர் பல இடங்களில் எதிர்த்திருக்கிறார்கள். இது போன்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய மக்கள் எதிர்த்து வருகிறார்கள். ஆனால் அதே மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போறாங்க. ஒரு பக்கத்துல RSS போன்ற சங் பரிவார அமைப்புகளுடைய அந்த நம்பிக்கைகளை எதிர்க்கிற, அவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிற இவர்கள் நேர் எதிரான இன்னொரு நம்பிக்கைக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் ஒரு மதவாத கருத்தை அடிப்படையாக கொண்டது, இந்த சரியா என்கிற சட்டம். அப்ப அதை எப்படி அவர்கள் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. நம்முடைய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம்முடைய நாட்டில இருந்து கொண்டு எல்லா விதமான சுதந்திரங்களையும் அனுபவித்துக் கொண்டு சில தவறான நபர்கள், தவறான மனிதர்கள் செயல்பாடுகள் உண்டு, இல்லை நான் சொல்லல மறுக்கல. சில நேரங்களில் சில தவறான மக்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி நம்முடைய அரசியல் சட்டங்களுக்கு முரணான சில செயல்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதே நேரத்துல 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களை தூக்கி எறியக்கூடிய வாக்கு வலிமை நமக்கு இந்த நாடு, இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது ஒரு அற்புதமான விஷயம். அதான் இன்னைக்கு இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் அதை கருதுகிறேன். அப்படிப்பட்ட உலகம் முழுவதும் பல நாடுகள் ஜனநாயகத்தின் ரீதியிலே இன்றைக்கு நடக்கக்கூடியவைகளாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி சீமான், அண்ணன் சீமான் மற்றும் துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து ஒருவரை திட்டிக் கொண்டு அல்லது அவருடைய கருத்துக்களை, அவருடைய கோட்பாடுகளை எதிர்த்து கொண்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு ஆதரவு அளிப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியானது அப்படிங்கிறது நமக்கு புரியல. இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் நண்பர்களை நாம வந்து அங்கீகரிக்கிறோம், அவர்களோடு கூட நாம சந்தோஷமாக நட்பு பாராட்டுகிறோம், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுடைய அனைத்து விதமான நம்பிக்கைகளையும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் நம்ம சரின்னு சொல்லணும் அப்படின்னு விரும்புறதே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதைத்தான் நாம இங்க நம்ம புரிய வைக்கிறோம். முஸ்லிம் சகோதரர்களோடு கூட நாம எந்த விதத்திலும் முரண்படுகிறது இல்லை, ஆனால் இஸ்லாமோடு கூட நாம முரண்படுகிறோம், ஷரியத்தோடு கூட நம்ம முரண்படுகிறோமே என்று சொன்னால் ஷரியத் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய போக்குக்கு மிக எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது. அது மதம் அரசியலும் கலந்த ஒரு சட்டமாக இருக்கிறபடினால் அதை நாம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, நம்முடைய நாடு போன்ற ஜனநாயக நாட்டிலிருந்து கொண்டு அந்த சட்டத்தை ஆதரிப்பது என்பது எந்த விதத்திலும் நாம வந்து சரியான ஒரு நிதானிப்போடு செய்யவில்லை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை குறித்து தான் நம்ம இந்த தலைப்பின் கீழே நம்ம பேச போகிறோம். கருத்து சொல்லக்கூடிய சகோதரன் உங்க கருத்துக்களை சொல்லலாம். தொடர்ந்து பிரதர் அபிஷேக் அவங்க இந்த விஷயங்களை குறித்து சில காரியங்களை பேசுவாங்க. பேசணும்னு விரும்புற சகோதரன் நீங்க மேல வந்து பேசலாம். உங்க கருத்துக்களை தலைப்பு ஒட்டி நீங்க இந்த கருத்துக்களை பேசுங்க. அதாவது சங் பரிவாரை எதிர்க்கும் தமிழ் தேசியம் ஷரியாவை ஆதரிப்பது ஏன் அப்படிங்கறதான் தலைப்பு. அவர்கள் ஷரியா சட்டத்தை முழுமையாக புரிந்திருக்கிறார்களா என்பதை குறித்து தான் நம்ம பேசுகிறோம். ஷரியா சட்டத்தினுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத பக்கங்கள் என்ன அப்படிங்கறத குறித்து நாம பேசுவோம். சம்பரிவார் எப்படி எதிர்க்கப்பட வேண்டுமோ, மத ரீதியாக மக்களை ஒடுக்குதல் அல்லது மக்களை பிரித்தல் அல்லது மக்களுக்கு மற்ற மக்களை கலவரத்தை தூண்டி அவர்களை அதன் மூலமாக மத ஆதாயம் தேடுகிறது என்பது எவ்வளவு பெரிய தவறான செயலோ, அதே போன்ற ஒரு தவறான செயல் தான் இந்த ஷரியத் சட்டம் போன்ற சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதும் வந்து அது போன்ற ஒரு செயல்பாடாயத்தான் கருத முடிகிறது. அதனால நேர் எதிரான ஒருவர்
வந்து நம்ம எப்படி வந்து ஆதரிக்க முடியும் அப்படிங்கறத தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். அவர்கள் இன்னைக்கு சில சபரிமாலா போன்ற சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் இன்னைக்கு இஸ்லாமினுடைய சட்டத்தினுடைய அந்த விளைவுகளை கடுமையான விளைவுகளை புரியாமல் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, சில சட்டங்களை மட்டும் அடையாளம் காண்பித்து நமக்கு என்ன பண்றாங்க, இது ரொம்ப அருமையான சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முழுமையான இஸ்லாமிய சட்டங்களை குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. பிரதர் அபிஷேக் வந்து தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசுவாங்க. வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னவென்றால், முகமது செல்லவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவே இருக்கிறார். அவருடன் இருப்பவர்கள் காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்கள், தங்களுக்கிடையே இரக்கமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, அவங்க இஸ்லாமிய ஆட்சியில வந்து முஸ்லீம்கள் தங்களுக்கிடையே வந்து ரொம்ப இணக்கமாகவும், அதே நேரத்துல வந்து காஃபிர்கள் என்று சொன்னால் இஸ்லாம் அல்லாதவர்கள், இப்போ கிறிஸ்தவர்களோ இந்துவோ யூதர்களோ யாராக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து குரான் அடிப்படையில வந்து காஃபிர்கள். அப்போ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப இதன்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சுதந்திரம் கிடைக்காது, ஒரு இஸ்லாம் அல்லாதவனுக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சியில வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமை கிடைக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அவர்கள் வந்து ஜிஸ்யா என்கிற ஒரு வரி கொடுக்கணும். அந்த ஜிஸ்யா வரி குறித்து நம்ம இஸ்லாமிய கிரந்தமாகிய இபின் கதிர் தப்சீர் 9:31 இபின் கதிர் தப்சீர்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து அந்த ஜிஸ்யா வரி கொடுக்கப்படுவது என்பது ஒரு குஃபியர் மற்றும் அவமானத்தின் அடையாளமாகும். இவங்க வந்து இஸ்லாமிய ஆட்சி வந்து இஸ்லாமிய சரீரத் சட்டம் வந்து ரொம்ப அருமையான வசதின்னு இவங்க பேசுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜிஸ்யா வரி கொடுக்கறது வந்து ஒரு அவமானத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து, அவர்களை அதாவது ஜிஸ்யா வரி செலுத்துபவர்களை முஸ்லீம்கள் மற்ற முஸ்லீம்களை விட உயர்வாக நினைக்க கூடாது, ஏனென்றால் அவர்கள் இழிவானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் அவமானப்படுத்தப்பட்டவர்கள் ஆவார்கள். முஸ்லீம்கள் ஹதீஸ் தொகுப்பில் இறை யூதர் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் வருது. அதுல வந்து யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முதலாவதாக முஸ்லீம்கள் வந்து சலாம் வாழ்த்து கூறக்கூடாது. இவர்களில் யாரையாவது முஸ்லீம்கள் சாலையில் சந்திக்க நேரிட்டால் அவர்களை வந்து சாலையின் குறுகிய பாதையில் போகும்படிக்கு கட்டாயப்படுத்த வேண்டும். அப்போ நீங்க பாருங்க, இஸ்லாமிய சட்டம் வந்து ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க பேசும்போது இஸ்லாம் அல்லாதவர்களுடைய நிலைமுறை வந்து எப்படி இருக்கிறது நீங்களை இப்போ பார்த்தீங்க. ஜிஸ்யா வரி கொடுக்க இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து ஜிஸ்யா வரி கொடுக்கணும், அவங்களுடைய நிலைமுறை வந்து எப்படி இருக்கு, ஒரு அவமானப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இழிவான ஒரு நிலைமை தான் இஸ்லாமிய ஆட்சியில வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதோடு கூட மட்டும் இல்லை, ஒரு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரணும், அந்த ஒப்பந்தங்கள் வந்து பெருசா இருக்குது, அதை வாசிக்க வேணுமா பிரதர்? அது பெரிய ஒப்பந்தமான முக்கியமானதை வந்து நீங்க சொல்லலாம், முக்கியமானது சொல்லுங்க அதுல. ஓகே ஓகே, அதுல வந்து முக்கியமான வாசிக்கேன். எங்கள் அதாவது இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து ஜிஸ்யா வரி கொடுக்கக்கூடியவர்கள் பண்ண வேண்டிய விஷயம், கொடுத்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் இப்படி ஒப்பந்தத்தை எழுதி கொடுக்கணும். என்ன ஒப்பந்தம்னா, எங்கள் பகுதியில் புதிய கிறிஸ்தவ மடத்தையோ சர்ச்சையோ மற்றும் துறவிகளுக்கான இல்லங்களையோ கட்ட மாட்டோம். எங்கள் வணக்க ஸ்தலங்கள் புதுப்பிக்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் சிதலமடைந்திருந்தாலும் அதனை பழுது பார்க்க மாட்டோம், புதுப்பிக்க மாட்டோம். அடுத்து, எங்கள் வணக்க ஸ்தலங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படும் இடமாக மாற்ற மாட்டோம். அடுத்து, எந்த ஒரு முஸ்லீமாவது எங்கள் வணக்க ஸ்தலத்தில் வந்து இளைப்பாற வேண்டும் என்று விரும்பினால் அவர் பகலிலோ இரவிலோ அல்லது எப்போது வந்தாலும் எங்கள் திருச்சபை கதவுகள் அவர்களுக்காக திறந்தே வைப்போம், அவர்களுக்கு இல்லை என்று மறுப்பு கூற மாட்டோம். அடுத்து, வழிப்பிரயாணிகளுக்காக வரும் முஸ்லீம்களுக்கு எங்கள் வீடுகளில் அல்லது சபைகளில் 3 நாளுக்கான இருப்பிடமும் உண்ண உணவும் நாங்கள் தருவோம். அடுத்து, முஸ்லீம்களுக்கு எதிராக வேவு பார்ப்பவர்களுக்கு எங்கள் வீடுகளில் திருச்சபைகளில் பதுங்கியிருக்க இடம் தர மாட்டோம். அடுத்து, எங்கள் பிள்ளைகளுக்கு குரானை கற்றுத்தர மாட்டோம். ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பாவங்களை செய்ய நாங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்த மாட்டோம். எங்கள் மதத்தில் இருந்து முஸ்லீமாக மாற விரும்புபவர்களை நாங்கள் தடுக்க மாட்டோம். முஸ்லீம்களை நாங்கள் மதிப்போம். நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் இடத்தில் அவர்கள் வந்து உட்கார விரும்பினால் நாங்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்று விடுவோம். அதாவது ஒரு முஸ்லீம் வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு விரும்பினா நாங்கள் வந்து அந்த திசை அவர் கொடுக்குறவங்க வந்து எழுந்து மாறி கொடுக்கணும்.
அதே மாதிரி அடுத்து முஸ்லீம்களை போல நடை உடை பாவனையை நாங்கள் செய்ய மாட்டோம். அதாவது முஸ்லீம்களை போல உடை தொப்பி தலைப்பாடு செருப்பு அணிவது, முஸ்லீம்களை போல தரைமுடி வைத்துக் கொள்வது, பேச்சு புனைப்பெயர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து கடைகளிலும் சந்தைகளிலும் இதர புத்தகங்களிலும் எங்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களை முஸ்லீம்களுக்கு முன்பாக வைக்க மாட்டோம், விற்க மாட்டோம். அதாவது நம்முடைய வந்து பைபிள், இப்போ நமக்கு வந்து பைபிள் வந்து இறைவிதமாட்டு நமக்கு இருக்கிறோம், அதை வந்து அவங்க சந்தையில விற்கவும் கூடாது, முஸ்லீம்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அதே மாதிரி எங்கள் திருச்சபைகளில் கோயில் மணியை அடிக்க மாட்டோம். எங்கள் திருச்சபைகளில் முஸ்லீம்கள் இருந்தால் அவர்களுக்கு முன்பாக எங்கள் வேதங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க மாட்டோம். எங்கள் சவ அடக்க ஆராதனைகளிலும் சத்தத்தை உயர்த்தி ஜபம் செய்ய மாட்டோம். சவ அடக்கத்துக்காக கல்லறைக்கு முஸ்லீம்களின் சந்தை மற்றும் கடை தெரு வழியாக செல்லும் போது மெழுகுகளை எரித்து கொண்டு செல்ல மாட்டோம். மரித்த கிறிஸ்தவர்களை முஸ்லீம் கல்லறைக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய மாட்டோம். முஸ்லீம்கள் வாங்கிய அல்லது வாங்க விரும்பும் அடிமைகளை வேலையாட்களை நாங்கள் வாங்க மாட்டோம். முஸ்லீம்களின் வீடுகளில் அவர்கள் தனிமையை நாங்கள் கெடுக்க மாட்டோம். இந்த ஆவணத்தை நான் எழுதிய பிறகு உமர் அவர்களிடம் சரிபார்ப்பதற்காக கொடுத்தேன். அதாவது அன்றைய ஆட்சியில் இருந்தவர் உமர் அவர்கள், அவர் இதோடு கூட கீழ்கண்ட நிபந்தனையை சேர்த்து எழுது என்று சொன்னார். அதாவது நாங்கள் முஸ்லீம்களை அடிக்க மாட்டோம் இந்த நிபந்தனை. அப்ப இந்த நிபந்தனைகளை நாங்கள் எங்கள் பகுதியில் வாழும் இதர கிறிஸ்தவர்களுக்கும் எங்கள் மீது சுமத்துகிறோம். இதற்கு பதிலாக இஸ்லாமிய அரசாங்கத்திடமிருந்து பாதுகாப்பை வந்து பிரதிபலனாக கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணி கொடுக்கணும். இதுல ஏதாவது ஒன்றை நாங்கள் மீறினால் இந்த பாதுகாப்பு அளிக்கப்படும் நிலையில் இருந்து நாங்கள் நீக்கப்படுவோம். அப்போது இஸ்லாமிய அரசுக்கு எதிராக நடப்புவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அந்த தண்டனை எங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி இந்த இவ்வளவு ஒப்பந்தம் வந்து எழுதி வந்து ஜிஸ்யா வரி கட்டுறவங்க வந்து கொடுக்கணும். இதுதான் இஸ்லாமிய ஆட்சியில வந்து சுதந்திரம் அப்படின்னு, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வாஸ்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு என்ன விஷயம்னு தொடர்ந்து பேசுங்க பிரதர். கண்டிப்பா பிரதர், நீங்க பேசின விஷயம் மட்டுமே இல்லாம இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது எப்படி வந்து அண்ணன் சீமான் அவர்களாகட்டும் சகோதரர் துரைமுருகன் ஆகட்டும் எப்படி வந்து அவங்க இந்த ஷரியத் சட்டத்தை, சகோதரி சபரிமலா உட்பட இவர்கள் எப்படி வந்து இந்த ஷரியத் சட்டத்தையும் இஸ்லாமிய ஆட்சி முறைகளையும் சில விஷயங்களை மட்டும் அவங்க வந்து எடுத்துட்டு அதை வச்சு இன்றைக்கு வந்து இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டுல எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாட்டுல வந்து அவங்க வந்து எப்படி வந்து அந்த விஷயங்களுக்கு ஆதரிக்க முடிகிறது அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. எந்த அடிப்படையில இவங்க இதை ஆதரிக்கிறாங்க, எப்படி மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் தப்பான ஒரு புரிதலை வந்து இவங்க செலுத்துறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டுல சில நேரங்கள்ல சில மதவாதிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் சில கருத்துக்களை தங்களுடைய விஷயங்களை அவர்கள் திணிக்கிறார்கள், தவறான செயல்பாடுகளை செய்யறாங்கன்றத எல்லாருமே சேர்ந்து அவர்களை எதிர்க்கிறோம். நாம வந்து நாமம் அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே, அதாவது மனிதாபிமானம் உடைய அனைவருமே அவர்களை எதிர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது இன்னொரு அடிப்படைவாதிகள் கிட்ட கொண்டு போய் நம்மை ஒப்படைப்பதற்காக விரும்புகிறார்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு ஒரு தவறான புரிதலுக்குள்ளாக நம்மை செலுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அவங்க துணிஞ்சு அதை ஆதரிச்சு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் வாயிலாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் வாயிலாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா தவறான புரிதல்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னமும் ஒரு நிறைய தெரிந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், நம்ம மறுக்கல, நிறைய விஷயங்கள் அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம மாற்றுத்தருத்தி இல்லை. ஆனால் அதே நேரத்துல கொஞ்சம் படித்த விஷயங்களை வைத்து கொண்டு மிகப்பெரிய விஷயங்களுக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அது கடைசியில வந்து ஒரு தவறான கொள்கைக்கு நேராக நம்மை கொண்டு போய்விடும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு சீமான் அவர்களும் மற்றும் துரைமுருகன் அவர்களும் செய்யக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப தாலிபான் ஆதரிக்கிறாங்க, தாலிபான்களை வந்து அவர்கள் ஆதரிக்கிறார்கள், தாலிபான்களுக்கு அவர்கள் சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அவர்கள் சரியத்தை தானே சரியத் சட்டத்தை தானே அமல்படுத்தினு சொல்றாங்க, அதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் பேசுகிறார்கள். எவ்வளவு ஒரு இது எவ்வளவு ஒரு ஒரு பாரதூரமான ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்துகிறது அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல.
சரியத் சட்டம்ன்றது இவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மூணு நாலு சட்டங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க சகோதரர் அபிஷேக் அவர்கள் படித்தது இஸ்லாமிய ஆட்சியாளர் உமர் அவர்களுடைய கலிஃபா உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே போடப்பட்ட யூத கிறிஸ்தவர்களோடு கூட போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை தான் நீங்க படித்தீங்க. எந்த விதமான ஜனநாயக உரிமைகளும் இல்லாமல் ஒரு அடிமைகளை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய நிபந்தனைகளுக்கு எழுதி கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட கொடுமையான மனித குலத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஜனநாயகம் என்று பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட சட்டங்களை ஆதரிப்பது அப்படிங்கிறது ஒருபோதும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் இந்த சட்டங்களை குறித்த அடிப்படை அறிவுகளை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிளப் ஹவுஸ் மூலமா நம்ம பேசுறோம். மிக முக்கியமாக நாம் பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தவறான கொள்கைகள் ஷரியத்து வந்து ரொம்ப அருமையான சட்டம், ரொம்ப நல்ல சட்டம், அது வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தெரிந்த ஒரு நாலு விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை குறித்த எந்த ஒரு அறிவும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜனநாயக உரிமை இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுகிறவர்களை குறித்து கூட நம்மால் வந்து என்ன செய்ய முடிகிறது அப்படின்னா விமர்சிக்க முடிகிறது. அதாவது நாட்டினுடைய பிரதமரை குறித்து நம்மால் விமர்சிக்க முடிகிறது, நாட்டினுடைய முதலமைச்சரை குறித்து நம்மால் விமர்சிக்க முடிகிறது. ஒருவேளை அந்த விமர்சனங்களுக்கு நடுவிலே அவர்கள் நம்ம மேலே தவறான பொய்யான குற்றச்சாட்டுகள் போட்டு ஒருவேளை நம்மை கைது செய்யலாம் அல்லது தண்டனைக்கு உட்படுத்தலாம் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் செய்தாலுமே நமக்கு அந்த அந்த இது இருக்கிறது, அந்த வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. அல்லது அவர்கள் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நீக்கிவிட்டு வேற நபர்களை கொண்டு வருவதற்கு நமக்கு வாக்குரிமை என்கிற மிக முக்கியமான அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய இந்த சட்டங்கள் இவ்வளவு அற்புதமான சட்டங்கள் நமக்கு இருக்கும்போது இந்த சட்டங்களுக்கு விரோதமாக மனிதர்களை மனித குலத்தை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு அடிமைகளாக மாற்றக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய சட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த நாட்டை எங்கே கொண்டு போக விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்க விரும்புகிறோம். அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம கேட்க விரும்புகிறது. எங்க இந்த நாட்டை நீங்க கொண்டு போக விரும்புறீங்க? ஒரு பக்கத்துல இன்னொரு அடிப்படைவாதத்தை எதிர்க்கிறோம் என்கிற பெயர்ல மறுபடியும் இன்னொரு அடிப்படைவாதத்துக்கிட்ட இந்த தேசத்தை கொடுக்க விரும்புகிறீர்களா, அல்லது இந்த சட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட நீங்க சொல்லி பரப்ப விரும்புகிறீர்களா அப்படிங்கறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கிறது. அதனால அவர்கள் எல்லாம் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லதா செய்யறாங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் மிக கடுமையானவைகள், கொடுமையானவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு நல்ல சட்டம் சரியா, அவர்களுக்கு விருப்பமான சட்டமாக இருக்கலாம், ஆனால் அது பொதுவான மக்களுக்கு விருப்பமான சட்டமா என்பதுதான் கேள்வி. ஒன்னு ரெண்டு விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி இருக்குது அதனால இப்படி பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது நடைமுறையில அப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதுவும் நடைமுறையில அப்படி கிடையாது. நடைமுறையில சவுதி அரேபியால குற்றங்கள் இல்லவே இல்லை, ஒரு பெண்ணும் கற்பழிக்கப்படுகிறது இல்லை, இதெல்லாம் பொய்யான புரிதல்கள். அங்க இருக்கக்கூடிய குற்றங்கள்ல இருந்து எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு பதிவு செய்யப்படுகிறது, அவைகள் எத்தனை பேர் அங்க கற்பழிக்கப்படுகிறார்கள் என்கிற புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. அங்கேயும் இது போன்ற விஷயங்கள், இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கும் போதும் இப்படிப்பட்ட தவறான செயல்பாடுகள், தவறான செயல்கள் அங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கிறதாக நீங்க சொல்லுகிற அந்த நாட்டிலேயே பல்வேறு பாலியல் ரீதியான வன்புணர்வுகள், பல்வேறு விதமான காரியங்கள் அங்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பதிவு செய்யப்படுவது என்பது ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அங்கேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால கடுமையான சட்டங்கள் இருந்துட்டா அந்த இடத்துல எந்த தப்புமே நடக்காது அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக இந்த சட்டங்கள் கடுமையாக இருக்கிறதுன்ற ஒன்னு ரெண்டு சட்டங்கள் இங்க கடுமையா இருக்குங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் தூக்கி நம்ம தலையில மேல வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் சரியான ஒரு புரிதலாக இருக்க முடியாது. ஒரு சாதாரண விஷயத்துல கூட நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளே ஒன்னு ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய 90% அல்லது 95% தவறான ஒரு விஷயத்த நாம வந்து எடுத்துக்கொள்ள மாட்டோம். இதுதான் நம்மளுடைய புரிதல். அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எப்படி வந்து இப்படிப்பட்ட நம்முடைய நாம் தமிழர் போன்ற அமைப்பை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் எப்படி வந்து இஸ்லாமுடைய இந்த ஷரியத்தை அவர்கள் நல்ல சட்டம் என்று அவர்கள் சொல்லுவதற்கு எப்படி அவர்களால் முடிகிறது என்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒருபோதும் நம்ம அதை அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு
பெண்களுக்கான உரிமைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய ஜனநாயக நாட்டிலே இன்றைக்கு நாம சட்டங்களை அப்பப்போ வந்து அந்த சட்டங்கள் திருத்தப்பட்டு வந்திருக்கிறது. நல்ல மேன்மையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சில சட்டங்கள் வந்து ஒருவேளை ஆன்மீக ரீதியாக அது தவறானதாக இருந்தாலும் இன்றைக்கு நடைமுறையிலே அவைகள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஆணுக்கு பெண் வந்து ஒரு குடும்பத்துல வந்து உரிமைகளை பெற்றுக் கொள்ளும் போது ஆணுக்கு இணையாக பெண்ணும் அந்த சொத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி பார்க்கிறோம். ஒரு வீட்டுல ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால், ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஈக்குவலாக அவர்களுடைய உரிமைகள் இருக்கிறது. பெண்ணுக்கு ஆணுக்கு இணையான அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கப்படும் என்பது நம்முடைய இப்ப நம்முடைய நாட்டினுடைய சட்டமாக மாறி இருக்கிறது. ஆனால் இதே வந்து இஸ்லாமிய சரியத் சட்டத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஒரு ஆணு வந்து ஒரு வேளை ஆணுக்கு ரெண்டு பங்கு இருக்குமானால் பெண்ணுக்கு ஒரு பங்கு, மூன்றில் ஒரு பங்கு தான் பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது. ஆணுக்கு சொத்தினுடைய பாதியும் பெண்ணுக்கு மூன்றில் ஒரு பங்கும் தான் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆணுக்கு பெண் வந்து 50% தான். அதாவது உதாரணத்துக்கு ஒரு சாட்சி சொல்ல வேண்டிய இடத்துல ரெண்டு ஆண்கள் போவார்கள் என்று சொன்னால், அங்கே பெண்களை நாம ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒரு ஆண் ரெண்டு பெண்களாக கொண்டு போக வேண்டும். அப்படின்னாதான் அந்த சட்டம், அந்த சாட்சி இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம். இது ஒருபோதும் வந்து சரிசமமான ஒரு சட்டம் அல்ல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அறிவு குறைவாக இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதாவது முகமது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஹதீஸ்கள்ல, பெண்களுக்கு அறிவு குறைவு அப்படிங்கறனாலதான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன பண்றான், அவர்கள் சாட்சி சொல்லும் போது ரெண்டு பேரா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னு ஹதீஸ்கள் சொல்லுகிறதை பாக்குறோம். அப்போ பெண்களுக்கான சட்டங்கள், ஒரு ஆண் வந்து நான்கு பெண்களை ஒரே நேரம் வரைக்கும் திருமணம் செய்யலாம் என்பது இஸ்லாமுடைய சட்டம். ஆனா பெண்களுக்கு அப்படிப்பட்ட எந்த உரிமைகளும் அங்கே கொடுக்கப்படுவதில்லை. பெண்கள் அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வது அங்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்ப இங்க நீங்க ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்றதும், ஆண்கள் பெண்கள் தங்களுடைய விருப்பத்துக்கேற்ற நாகரிகமான உடைகளை அணியலாம் என்று சொல்வதும் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளை நாம பார்க்கிறோம். ஆனால் இதை வந்து இன்றைக்கு ஒரு ஷரியத் சட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாட்டுல போய் எங்களுடைய விருப்பப்படி அல்லது நாங்கள் நாகரிகமான உடைகளை நாங்கள் அணிந்து கொள்வோம் என்று சொல்லி ஒரு பெண்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. அது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள். அவர்கள் என்ன மார்க்கத்துல என்ன உடை சொல்லி இருக்கிறார்களோ அந்த உடைதான் கட்டாயமாக எல்லாரும் அணிய வேண்டும். இதுதான் இங்கே நீங்க பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இங்க ஜனநாயகம் எங்க இருக்கிறது, அவருடைய சுய உரிமை எங்க இருக்கிறது, எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு எந்த விதத்துல இவர்கள் ஆதரவு கொடுக்க முடியும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப முழுக்க முழுக்க இவர்கள் இன்றைக்கு தங்களுடைய அடையாளங்களை மறைத்து இவர்கள் தங்களுடைய கொள்கைகளை வேறு வழியாக இவர்கள் பரப்புகிறார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஜனநாயக சட்டங்கள் இருக்கக்கூடிய நாட்டுல, கருத்து உரிமைகள் இருக்கக்கூடிய நாட்டுல, நமக்கு நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லா விதமான உரிமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்மால வந்து எல்லா விதமான கேள்விகளை கேட்கலாம். கருத்து உரிமை இருக்கிறது, நமக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது, இப்படி எல்லா விதமான சுதந்திரம் இருக்கிறது. இஸ்லாமுடைய சரியத் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிற நாடுகளிலே இப்படிப்பட்ட உரிமைகள் மனிதர்களுக்கு கிடைக்குமா, இப்படிப்பட்ட உரிமைகள் பொதுவான மனிதர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறியெல்லாம் இல்லை, கிடையவே கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட எந்த விதமான உரிமைகளும் அங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மீறி நாம செயல்படுத்துவோம் என்றால் சரியா சட்டத்தின்படி நாம கல குழப்பத்தை வருவித்தோம் அல்லது நாம இஸ்லாமிய அந்த ஆட்சிக்கு முரணாக செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம் அப்படிங்கறதான் இந்த செய்தி. இதைதான் நீங்க இங்க பாக்குறீங்க. அப்போ இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மதவாத கட்சிகள் அல்லது மதவாத செயல்பாட்டாளர்களுடைய செயல்பாடுகளை நாம கண்டிக்கிற அதே வேளையில நாம எப்படி வந்து இன்னொரு மதவாத சட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நாம் தமிழருடைய அண்ணன் சீமான் அவர்களும் அருமை சகோதரர் சாட்டை துரைமுன் அவர்களும் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா முஸ்லிம்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க விரும்புகிறது எல்லாமே நாம செஞ்சிடணும். அவங்களுக்கு வந்து இது ஒருவேளை அவருடைய மார்க்க சட்டமாக இருக்கலாம், தவறில்லை. அவர்கள் மார்க்கத்துல விருப்பம் இருக்கிறவர்களாக அவங்க இருக்கலாம். ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த உலகமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது உலகம் முழுவதும் இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற அவர்களுடைய எண்ணத்திற்கு நாம வந்து என்ன போடக்கூடாது, விதை போட்டு தண்ணீர் ஊற்றுகிற செயல்பாடுகளை இன்றைக்கு இங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்னைக்கு நீங்க வந்து இங்க நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுதான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமானது.
சகோதரர் பேசணும்னா நீங்க தாராளமா பேசலாம். பிரதர் ஸ்டீஃபன் வந்திருக்கீங்க, நீங்க பேசுங்க ஸ்டீஃபன். பிரதர், அதாவது கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. நான் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதாவது தொந்தரவுன்னா சொல்லுங்க இடையில. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நான் கடந்த நாட்கள்ல சில நாட்களாகவே யூடியூப்ல சில வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறேன். சில பேர் நம்ம சொல்லலாமா, பேர்களை சொல்லி பேசலாமா? தாராளமா சொல்லுங்க. ஓகே, இப்போ பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கிட்டும், அப்புறமா வந்துட்டு தீக்காக்காரர்களில் வந்துட்டு மதிமாறனா இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, பப்ளிக்காகவே வந்துட்டு தாலிபான்களையும் பயங்கரவாதிகளையும் ஆதரிச்சு பேசுறாங்க. இதனுடைய நோக்கம் ஒன்றும் புரியல. அதாவது வந்துட்டு கடந்த இப்போ சமீபத்தில் வந்துட்டு மதிமாறன் வந்துட்டு லிபர்டி தமிழ் சேனலுக்கு வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் சொல்கிறாரு, 20 வருஷம் வந்துட்டு அமெரிக்க இராணுவம் வந்து தான் ஆப்கானிஸ்தான் ஆண்டது, ஆப்கானிஸ்தான் மக்கள் ஒன்றும் ஆளலை, அமெரிக்க இராணுவம் தான் ஆண்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. அது வந்துட்டு எப்படின்னா, இராணுவம் போய் தான் அங்கே வந்துட்டு ஒரு சுதந்திரமான ஆட்சியை அமைச்சு கொடுத்தாங்கிறத அவர் சொல்ல மாட்டாரு. இன்னொன்று சொல்கிறாரு, அங்கே கிராமங்களில் வந்துட்டு அமெரிக்க இராணுவத்துக்கு விரோதமாக பயங்கர எதிர்ப்பு இருந்தது, அந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்துட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்றாரு. இதை எதுக்கு சொல்கிறாங்க, யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, யாரை மெச்சிக்கிறதுக்காக இதை சொல்கிறாங்கங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேது. அப்புறமா வந்துட்டு தாலிபான் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு முட்டுக்கள், அதாவது அவங்களுக்கு பரிந்து பேசுகிறார். நான் ஒன்று இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இவங்க மதிமாறனாக இருக்கட்டும், துறைமுகர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க? அற்ப ஒரு அரசியல் லாபத்துக்காக தானே பண்ணுறீங்க? அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி பண்ணுவதன் மூலமாக நான் புரிஞ்சு கொண்டது என்னன்னாக்கா, நீங்கள் தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியத்தை நீங்கள் ஆதரிக்கிறேன் அப்படின்றீங்க. எதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க? விடுதலை புலிகளோட இயக்கத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, நல்லது. விடுதலை புலிகள் இயக்கத்தை யார் வந்துட்டு பயங்கரவாதி அப்படின்னு சொன்னது? வெளி மாநிலத்தவர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் சொல்லியிருக்கலாம், யாராவது தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை வெறி மாநிலத்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பயங்கரவாதியோட ஒரு இன போராளியை நீங்கள் வந்துட்டு ஒப்பிடும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க? நீங்கள் வெளிப்படையாக செய்யலைன்னா கூட நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இதே போல தான் விடுதலை புலிகள் வந்துட்டு போராடினாங்க, இன்னைக்கு நம்ம போராடணும் அப்படின்றாரு. ஒரு ஒரு வீடியோவில் சீமான் சொல்கிறாரு, தாலிபான் வந்துட்டு எவ்வளவோ நன்மையை செய்கிறான், ஆனால் ஒருத்தருடைய தலையை வெட்டும் போது மட்டும்தான் மீடியா வந்துட்டு திருப்பி 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 அதே போட்டு காமிப்பான் அப்படின்னு. ராஜா, நீ வந்துட்டு உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறாரு ஜனங்களுக்கு. என்ன, நம்ம ஏகப்பட்ட காரியங்களை செய்வோம், எங்கேயாவது ஒருத்தனை நம்ம அடிக்கும் பொழுதுதான் அதை என்ன பண்ணுவான், எடுத்து வீடியோவில் போட்டு மீடியாவில் காமிச்சு நம்ம எவ்வளோ கெட்டவங்க அப்படின்னு காமிப்பாங்கன்ற. இது எவ்வளோ ஒரு மூலக்கெட்டத்தனமான ஒரு ஒப்பிட்டுது பாருங்க. யாருக்கு? தாலிபானுக்கு ஒப்பிடுறாரு விடுதலை இயக்கத்தை. நம்ம சொல்லலை, நம்ம போயிட்டு விடுதலை பேரவிக்கத்தை வந்துட்டு, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு பயங்கரவாதிகள் டெரரிஸ்ட் நம்ம சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்படி ஒப்பிடுறது மூலமாக நீங்கள் ஒரு திருடனோட நீங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன, உங்களை யார் சொல்லுவாங்க சமுதாயத்தில்? உங்களையும் திருடன் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பொழுது ஒரு பயங்கரவாத ஒரு உலகமே அச்சுறுத்தலாக, உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு பயங்கரவாதிகள் கூட்டத்துக்கு கூட நீங்கள் யாரை ஒப்பிட்டு பேசுகிறீங்க? இதுக்கு ஒரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6% இருக்கிற முஸ்லீம்களோட ஓட்டை நீங்கள் பெறுறதுக்காக என்னெல்லாம் நீங்கள் வந்துட்டு முட்டுக்கட்டை கொடுக்குறீங்க, ஒரு கேவலமாக இல்லை? அதுக்கு நான் இன்னும் 2-3 உதாரணம் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இலங்கையில் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற தமிழர்களோடு இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்கள் யாராவது அவங்க ஒத்து போவாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே இலங்கையில் இருக்கிறவங்க யாராவது தான் சொல்லுங்க, இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? முஸ்லீம் அங்கே இருக்கிற தமிழ் முஸ்லீம் தான், தமிழ் தான் பேசுவான், ஆனால் அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னாக்கா அவன் விடுதலை புள்ளிக்காகவோ விடுதலை இயக்கத்துக்காகவோ தமிழருக்காகவோ அவர் பரிந்து பேசவே மாட்டான். இதில் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஏன்னா நான் இலங்கைக்கு வந்துட்டு ஒரு 3 முறை இந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போ நான் வந்துட்டு போன காலத்தில் என்னை கூட்டிட்டு போன, அதாவது அந்த உள்ளூர் சகோதரர்கள்ட்ட நான் கேட்பேன், என்னங்க இந்த ஏரியாவில் யாருமே முஸ்லீமே இல்லைங்க, ஏங்கன்னு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் நம்மளுடைய இயக்கத்துக்கு அவங்கெல்லாம் வந்துட்டு காட்டி கொடுத்தாங்க, சிங்களக்காரங்களுக்கு சிங்கள இராணுவத்துக்கு இவங்க முஸ்லீம்காரங்க தமிழ் முஸ்லீமும் நம்மளை காட்டி கொடுத்தாங்க, அதனால நம்மளுடைய இயக்கத்தினுடைய தலைவர் வந்து இவங்களெல்லாம் அடித்து வரட்டு விட்டாரு
அதனால இப்ப எங்கேயுமே நீங்க வந்துட்டு வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க அவங்கள பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்துட்டு அவங்க இடம்பெயர்ந்திருக்கலாம். இப்படி இதை நீங்க பேசுவீங்களா? இதை நீங்க பேச மாட்டீங்க. நீங்க தமிழ் இயக்கம் தானே, நீங்க பேசுவீங்களா? இந்த இலங்கை தமிழர், இலங்கை தமிழ் முஸ்லீம் வந்துட்டு இலங்கை பேரிலக்கத்து இயக்கத்தை ஆதரிக்கல. இவர்களுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பிட்ராயரா தான் இருந்தாங்க, காட்டி கொடுக்கிறவர்களா தான் இருந்தாங்க, சிங்கள இராணுவத்துக்கு கூலியா தான் இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க பேசுவீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா, தாணி இருக்குதா, அவ்வளவு கரேஜ் இருக்கா? இருக்கு, பேச மாட்டீங்க. ஏன் இங்க இருக்கிற முஸ்லீமும் வந்துட்டு நீங்க இழந்துருவீங்க அப்படிங்கிறது, இது ஒரு கேவலமான ஒரு செயல். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இப்ப ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா இப்படிப்பட்ட ஒரு பீகார் மாநிலங்களில மாவோயிஸ்டுகள் வந்துட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அவர் எதுக்காக போடுறாங்க? அவங்களுடைய அந்த பழங்குடியினருடைய ரைட்ஸுக்காக, அவங்களுடைய நிலத்திற்காக, அவங்களுடைய படிப்புக்காக அவங்க போராடுறாங்க. அதை இந்திய கவர்மெண்ட் நிராகரித்ததுனால இன்னைக்கு வந்துட்டு அவர் மாவோயிஸ்டுகளாக காடுகளில் தங்கி முகத்தை மறைத்து தாலிபான்களை போலதான் அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு விரோதமா. நீங்க அவங்கள ஆதரிச்சு பேசி பாருங்களேன், அவங்களை ஆதரிச்சு பேசி பாருங்களேன். அவங்களும் ஒரு இனத்துக்காக தான் போராடிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்துட்டு இனத்துக்காக யாரு போராடினாலும் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றீங்கல்ல, நீங்க மாவோயிஸ்டுக்காக ஏன் பேச மாட்டீங்க? பேச மாட்டீங்க, காரணம் அங்க அதை பேசி உங்களுக்கு ஒன்றும் பலனும் கிடையாது. இந்தியா தமிழ்நாட்டுல எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. அப்ப இதுல இருந்து ஒரு வெளிப்படையா என்ன தோணுதுன்னா, நீங்க வந்துட்டு இனத்துக்காக போராடுறவங்க எல்லாரையும் நீங்க பேச மாட்டீங்க, அது உங்களுடைய நோக்கமும் கிடையாது. ஒரு ஒரு கேவலமான ஒரு பொழப்புக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க இதை பேசுறீங்க. இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கும் பொழுது எல்லா தமிழ் இயக்க தமிழ் தேசியவாதிகள் மேலேயும் நான் வைக்க மாட்டேன், தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் மேலே இந்த குற்றங்களை நான் வைக்கிறேன், இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஏன்னா நான் தமிழ் தேசியவாதிகளே ரெண்டா பேர் பார்க்கிறேன். நான் தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்துட்டு தீகாவா இருக்கலாம், திராவிட கழகத்தில் இருக்கலாம், முன்னேற்ற கழக தீமைக்கில் இருக்கலாம், ஏடிஎம்கேல இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் இந்த நாம் தமிழராக இருக்கலாம். யாரா இருந்தாலும் எவனுக்கும் எந்த கட்ஸும் இல்ல உண்மைய பேசுறதுக்கு. இவங்க எல்லாம் தமிழ் இனம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சொந்த இச்சைக்காக, சொந்த ஆதாயத்துக்காக குழப்ப பழச்சிட்டு இருக்காங்க. நன்றி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். உங்க கருத்துக்கு நன்றி. காட்ஸன் நீங்க பேசுறீங்களா? பேசுறேன் பிரதர். இல்ல, தாலிபான்களுக்கு வந்து ஆதரவா பேசுறதா சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகளை வந்து அமெரிக்கா தான் வந்து முதல்ல வந்து அவங்க தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்துறாங்க. எப்படின்னா அந்த 9/11 வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து எதெல்லாம் விடுதலை இயக்கமா இருந்த எல்லா இயக்கங்களையும் தீவிரவாத அமைப்பாக மாத்துறாங்க. அந்த ஒரு பார்வையில இருந்துதான் இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து அமெரிக்கா மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்வை வந்து திருப்பி இருக்காங்க. தாலிபானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் திருப்பி இருக்காங்க. நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன். இதை அது அது அந்த இயக்க அது தாலிபான்களை வந்து ஒரு இயக்கமாக தான் இங்க இருக்க தமிழ் ஆதரவாளர்களா இல்ல திராவிட ஆதரவாளர்களா எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 20 வருஷம் அமெரிக்கா வந்து இருந்திருக்கு. ஆனா என்ன வளர்ச்சி அந்த நாட்டுல இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக மக்கள் இப்ப நாட்டை விட்டு வெளியேறணும்? நல்ல வளங்களோட அந்த நாடு இருந்திருந்ததுன்னா ஏன் தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் எல்லாமே வெளியேறாங்க? எதற்காக மக்கள்லாம் வந்து நாட்டை விட்டு வெளியேறாங்க, அது என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நியூஸ் மீடியால பார்க்கும் போதே வந்து சொல்லப்படுது. அந்த நாட்டுல வந்து ஒரு பெண்களுக்கோ இல்ல அந்த நாட்டில் உள்ள குடிமகனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரியா சட்டத்தின்படி தாலிபான்களால என்ன ஒரு இழக்கப்படும், அநீதி இழக்கப்படும். 20 வருஷமா வந்து பார்த்தா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருந்த மாதிரி இருந்தாங்க. தேர்தலாம் வந்து பார்த்தா அரங்கேற்றி பொதுமக்கள்லாம் வந்து தேர்தல் போட்டு வாக்குரிமையால ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா ஒன்னு ஒரு 20 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொண்டு இருந்தாங்க. ஸோ இப்ப திடீர்னு டெமோக்ராட்டிக் கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் இப்படி ஆனதுனால என்ன ஆகும், நாட்டு மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி ஒரு கேஆஸ் அந்த நிலைமைதான் உண்டாயிட்டு, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி சுதந்திரமா சுதந்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு வேறு நாட்டுக்கு தப்பி போறாங்க. அதுதான் அங்க நடக்குது. ஒரு 2 நாள் முன்னாடி நியூஸ்ல பார்ப்போம், ஒரு ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் இருக்கு, ஏர்போர்ட் பார்டர்ல அது மேல வந்து தூக்கி கொடுக்குறாங்க மிலிட்டரி கிட்ட. ஒரு பெத்த தாய் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து ஒரு மிலிட்டரி கிட்ட ஒப்படைப்பாளா? நீங்க என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணுங்க, என்னதான் பேசுங்க, ஆனா இந்த இன்சிடென்ட் பாருங்க, ஒரு பச்சை குழந்தைய வந்து பார்த்து தன்னோட தாய் ஒரு மிலிட்டரி கிட்ட வந்து ஒப்படைக்கிறா, வந்தா வைத்து வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு
பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறானா, அது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி அந்த தாலிபான்ன்ற ஒரு அந்த அமைப்பினால எவ்வளவு எவ்வளவு தூரம் அந்த அந்த இடமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதோட இல்லாம அந்த தாலிபான் ஏற்கனவே புதுசு ஒண்ணு இல்லை, ஏற்கனவே ஒரு 5 வருஷம் அரசாட்சி ஆண்டு இருக்காங்க. அந்த நாட்டுல என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் தெரியும். ஸோ அதனாலதான் அந்த மக்கள் வீதியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வெளியேறாங்க, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபிளைட் மேலாம் உட்காந்துட்டு பல மக்கள் நீங்க பாக்கலாம், வீடியோட பாக்கலாம், பல பேர்லாம் ஃபிளைட்டோட அந்த விங்ஸ்ல உட்காந்துட்டு பறந்து போறாங்க. அது போனவங்க பல பேர் உட்காந்து போயிட்டு இருக்காங்க, பாக்குறோம், 40-50 பேர் உட்காடுறாங்க. அத போனவங்க என்ன நிலையம் தெரியாது, 50-40 பேர் கண்டிப்பா மறுத்துதான் போயிருக்காங்க. ஏன்னா அந்த போர்ஸ்ல ஒரு 900 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மைலேஜ் மைல்ஸ் வேகத்துல போகும்போது மனுஷனால கண்டிப்பா ஈடு கொடுத்து இருக்க முடியாது. அப்படி உயிரம் பணிய வச்ச மாதிரி ஏன் மறந்து போறாங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்கமான சட்டம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அது நினைவு போது தப்பி ஓடுறாங்க. அங்க என்ன நடந்தது, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கக்கூடாது, முதல்ல பேச்சுரிமை கிடையாது, பெண்களை வந்து பாத்தீங்கன்னா சத்தமா பேசக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாது. ஒரு பெண் குழந்தைய வெளியே கூட்டு போனோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசுக்குள்ளே இருந்தாதான் அவங்க வெளியே கூட்டு போக முடியும். அப்படின்னா வெளியே கூட்டு போக முடியாது. அந்த 8 வயசு குழந்தைக்கும் அந்த பருதாவோ அந்த மூஞ்சி முகச்சரியோ போட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போற மாதிரி அந்த கால சட்டம் இருந்தது. ஒரு பெண் நெயில் பாலிஷ் வெட்டாங்கன்னு சொல்லிட்டு 1998 அந்த பெண்ணோட விரலை வெட்டின அந்த கதனை வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே அதிர்ச்சிக்குள் ஆகிச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்க மக்கள் எப்படி சேஃபா இருப்பாங்க? இல்ல ஸ்டீஃபன், அதாவது என்ன நாங்க ஸ்டீஃபன் பதே, இப்போ தாலிபான் வந்து 1-2 எச்சா பண்ணினாங்கன்னு வச்சுக்குவோம், அதாவது கை விரல் வெட்டுறதெல்லாம் வந்து இஸ்லாம்ல கிடையாது, அதனால அதெல்லாம் வந்து நைல் பாலிஸ் போட்டதுக்காக தாலிபான் பண்ணதெல்லாம் வந்து நாங்க இஸ்லாமிய சட்டம்னு நம்மளும் சொல்ல வரல. ஆனா இப்ப மிக குறிப்பா இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சில திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களாகட்டும், தமிழ் தேசிய எல்லாருமே அவங்க எல்லாம் தமிழ் தேசியம் தான் சொல்லிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் இங்கிருந்துட்டு ஷரியத் சட்டத்தை பத்தி ரொம்ப நல்ல சட்டம், அந்த சட்டத்தை ஏன் அங்க இது பண்ணக்கூடாது, அது ரொம்ப மானிய தேனே அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு ஆதரவா பேசுறாங்களே, அதுதான் இப்ப நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு, அதை ஏன் செய்யறாங்க அப்படிங்கறதா நம்ம இப்ப கேக்குறோம் அந்த கேள்வி. ஓகே பிரதர், கரெக்ட், நான் பாயிண்ட்க்கு வந்துடுறேன். அது என்னன்னா அவங்களோட அறியாமை பிரதர், சரியத்தினால முகமது நபி எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு, ஒரு மனிதர் எப்படி நடக்கணும், தன்னை பின்பற்றாம அவர் என்னென்ன காரியங்களும் செஞ்சிருக்காரோ அதை செய்யணும், அவர் முகமது நபி என்னென்ன கொடுத்துட்டு போயிருக்காரோ அதுதான் சரியல்ல, என்னென்ன சட்டத்தை கொடுத்துருக்காரோ சரியல்ல. அது என்னென்ன நான் அந்த அதிசயம் அடிப்படையில் வந்து சொல்லிட்டே வரேன். ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த சௌரி முடி வைக்கக்கூடாது, அந்த ஏர் அட்டாச்மெண்ட்டோ சௌரி முடி அதை வைக்கக்கூடாது. இஸ்லாமிய அரசாட்சி இருந்தா ஒரு பெண்ணுக்கு சௌரி முடி என்பதே வைக்கவே கூடாது. பட் வச்சு அவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிராகரிப்பாளர், ஹிப்போக்ரைட் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதெல்லாம் முகமது நபியோட அதிசயம் இருக்கு, ஸோ இது சட்டமாக தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் கூட தனியா இருக்கக்கூடாது, அது எந்த இடத்துலதான் சரி, ஒரு பப்ளிக்கல் இடத்துலாம் சரி, அந்த பெண்ணு வேலைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துலயும் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையா இருக்கக்கூடாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முகமது நபியோட அதிசயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து தனியா டிராவல் பண்ணக்கூடாது, பிரயாணமே பண்ணக்கூடாது, ஒரு பெண்மணி தனிமையா வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங்கோ ஏதோ பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பார்க்க சுதந்திரமா இருக்கும் அந்த இந்திய நாட்டுல ட்ரெயின்ல பஸ்கள் எல்லாம் பெண்கள் வந்து தனிமையா போயிட்டு வராங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சிரியாலா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஸ்டீஃபன் ஒரே நிமிஷம், நம்ம சாம் ஜபதிரை பிரதர் வந்து ரொம்ப நேரமா கேக்குறாரு, நான் பேசணும் அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு முக்கியமான இதுல இருந்து வெளியே போயிட்டு இருக்காரு, அதனால உள்ள பிரதர் நீங்க மேல வர்றதா இருந்தா வாங்க பிரதர், உங்களை நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன், இன்வைட் பண்ணிட்டேன், ரொம்ப நேரமா இன்வைட் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் சொன்னேன், இந்த சங் பரிவாரை எதிர்க்கும் தமிழ் தேசியம், அதை பத்தி தான். தமிழ் தேசியம்ன்றதும் அவங்க வந்து இந்த ஸ்ரீயாவை ஆதரிப்பதுன்றது வந்து கான்ட்ராஸ்டான ஒரு விஷயங்க, அதுலயே அடிப்படையிலே அவங்களுக்கு தோல்விதான். அது உண்மையிலே தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. இதுல நம்ம டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயமா நான் சொல்லணும்னா, தமிழ ஆதரிக்கிறவங்க ஸ்ரீயாவை ஆதரிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இதே ஒரு தமாஷான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டையும் பத்தி தெரியாதவங்க தான் இதெல்லாம் ஏத்துக்க முடியும். அவர் வச்சுருக்க ஒரு கொள்கையே வந்து அடிப்படையிலேயே அது செத்துப்போன கொள்கை தான். ஏதாவது ஒரு கொள்கையை அவர் ஒழுங்கா வச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று அவர் வந்து முன்னிறுத்தி சொன்னாருன்னா கூட பரவாயில்ல. அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒண்ணுமே இல்லைங்க, அவர் கட்சியை வளர்க்கறதுக்காக எல்லாரையும் பிடிச்சி போடுறாருன்றதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. கூட இருக்கவங்களையே சமாதானப்படுத்துறாரு, அவர் கூட இருக்கவங்களே சில பேர் வந்து முஸ்லீம்கள் வச்சிருக்காரு, என்னுடைய மாமன் என்னுடைய மச்சான் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு, அவங்கள திருப்திப்படுத்துறாரு. அவங்க கிட்ட இருந்து பணம் வருதோ என்னமோ எனக்கு தெரியல, ஃப்ராங்கா சொல்லணும்னா பணம் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அதனால அவருக்கு ஒரு பேசிக்கலி ஒரு ஸ்ட்ராங் ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி தெரியல, அதுலயே அவர் தோல்விதான்.
சும்மா ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு மேம்போக்க எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர அடிப்படையா வந்து அவர் தமிழ் தேசியத்தை பத்தியும் ஒரு ஒழுங்கா பேச மாட்டேன்றாரு. நடுவுல இந்த ஸ்ரீயா ஆதரிப்பதுன்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு யாரையோ திருப்தி படுத்துறாருங்க. அவர் காசு கொடுக்குறவங்களுக்கு கூவிக்கிட்டு இருக்காரு, உண்மையிலேயே அதுல ஒண்ணுமே கிடையாது. என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சீமான் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறாரு, அழகா இருக்கு கேக்குறதுக்கு. பட் அவர் வந்து கொள்கை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த பேசிக்கலி இதே வந்து ஒரு தோற்று போன ஒரு கொள்கையாக தான், இத்து போன ஒரு கொள்கையாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வெங்கடேசன் வந்து உங்களை வந்து பிரதர் உங்களை வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்குறேன், நானும் பிலீவர் தான். பட்டு இது வந்து இத்து போன ஒரு கொள்கை, அவரோட கொள்கையை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் வச்சுட்டு இருக்க அந்த தம்பிகள்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்க, வெரி இன்னசென்ட் பீப்புளை தான் அவர் கவர் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு கட்சி போலியா ஒரு கொள்கையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது யாரோ பின்புலத்துல இருந்து நடத்துறாங்க. ஸோ அவங்களெல்லாம் திருப்திப்படுத்துறாருன்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தெரிஞ்சு எனக்கு வந்து 64 இயர்ஸ் ஓல்டு நான், எனக்கு வந்து இந்த கட்சியில நான் பாலிடிக்ஸ் தான் நான் படிச்சேனே, ரொம்ப ரொம்ப என்ன இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ் அஸ் வெல் அஸ் ஐ எம் எ ஸ்ட்ராங் பிலீவர். பிரதர் வெங்கடேசனுக்காக தான் அந்த ரூம்குள்ளேயே வந்தேன் நான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இத்து போன கொள்கைங்க அவரோடது. அவரது பேசுறதுக்கே ஒண்ணுமே இல்லை. உண்மையிலேயே பாலிடிக்ஸும் மற்ற விஷயங்களும் நல்லா தெரிஞ்சவங்க அவர் பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் பேசுகிற அழகு வந்து நல்லதாக இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கே தவிர கொள்கையில் ஒன்றுமே இல்லை. இத்து போன விஷயங்களை தான் அவர் பேசுறாரு, யாரையோ திருப்திப்படுத்துறாரு, இது மட்டும் நல்லா தெரியுது. அது பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். நீங்க சொன்னது இவர் சீமான் மட்டுமே இல்லைங்க, அதாவது சீமான் அவர்களும் சரி, இப்ப சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஒருத்தர் அவர்கள் கூட இருந்தவர் தான், அவரும் சரி. வே மதிமாறன் அவர்கள், அவர்கள் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர், அவரும் சரி. ஆக்டிவிஸ்ட் சபரிமாலா, அவங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமியர்களை சகோதரர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், மாமன் மச்சான்னு சொல்லட்டும், அதெல்லாம் நாம வந்து எந்த தவறுமே சொல்லல. நாமளும் வந்து மாமன் மச்சானா இருக்கக்கூடியவங்க தான் பல இடங்கள்ல, அதெல்லாம் நமக்கு தப்பு கிடையாது. ஆனால் அவங்க வந்து இவர் ஆதரிக்கிற ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத குறித்துதான் நம்ம ரொம்ப ரொம்ப இவங்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னன்னா, ஷரியா சட்டத்தை இவர் எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. அதாவது தாலிபான கூட போராளின்னு சொல்லிட்டு போங்க, அது போராளியா இருந்துட்டு போட்டோம், தீவிரவாதியா இருந்துட்டு மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனா ஷரியா சட்டம் முழுக்க முழுக்க ஒருவேளை இந்தியாவிலயோ இல்லாட்டி சரியா சட்டம் அமல்படுத்தப்பட்டா அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழராகட்டும் திராவிட கழகமாகட்டும் இன்னைக்கு இருக்க முடியுமா? இங்க அவருடைய கருத்து சுதந்திரம் இங்க இருக்குமா? இங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டுகள் வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாம் ரொம்ப நல்ல மார்க்கம், ரொம்ப அருமையான சட்டங்களை வந்து இஸ்லாம் வச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அவங்களால இஸ்லாமிய நாடுகளில இப்படிப்பட்ட ஆக்டிவிஸ்டா அவங்க வந்து செயல்பட முடியுமா இந்த சட்டத்துக்கு நடுவுல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறது. இங்க இருக்கக்கூடிய சில முஸ்லிம் சகோதரர்கள் உண்மையால தங்களுடைய சட்டத்தை பத்தி ஓப்பனா பேசிடுறாங்க, ஆனா பெரும்பகுதியான முஸ்லிம் சகோதரர்களாகட்டும் அறிஞர்களாகட்டும் என்ன பண்றாங்கன்னா, ஜனநாயக நாட்டுக்குள்ள இருக்கும் போது அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாதுங்கிறனால அவங்க எதெல்லாம் நல்லா சொல்ல முடியுமோ, நல்ல விஷயங்களா சொல்ல முடியுமோ, குறிப்பாக முகமது அவர்கள் வந்து முதல் 10 வருஷத்துல அவர் மக்கால இருக்கும்போது எப்படி ஒரு லிபரலிசம் மாதிரி இருந்தாரோ அந்த விஷயங்களை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, முகமது நபி இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருன்றதும், சில விஷயங்கள் அவர் வந்து நபியா மாறினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இருக்கும், எல்லா மனிதர்கள்ட்டையும் நல்ல விஷயம் இருக்கும், அது போன்ற சில நல்ல விஷயங்களை எடுத்து அதைத்தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் இந்த வே மதிமாறன் போன்றவர்களும் சாட்டை துரைமுருகன் போன்றவரும் சகோதரி சபரிமாலா போன்றவங்களும் வந்து படிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இது ரொம்ப நல்ல சட்டம், ஷரியத் சட்டம் வந்து ரொம்ப அருமையான சட்டம், குரான்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இவங்களாம் ஒரு கற்பனை உலகத்துல வந்து இன்னைக்கு மக்களை கொண்டு போறாங்களோ. ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. காட்ஸன் வந்திருக்கீங்க, காட்ஸன் நாங்க உங்களுக்கு தலைப்பு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சங் பரிவார நாம எதிர்க்கிறோம், அதாவது ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, நாம கட்சியாக அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கல. மதத்தை அரசியலோடு கூட கலந்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த விரும்புறாங்க, மத ரீதியாக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒடுக்குறாங்க, மத ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒடுக்குறாங்க, மத ரீதியாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட மத ரீதியாக கட்டுப்படுத்துறாங்க, அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அப்படி நடக்கணும், அவர்களுடைய சட்டம் என்னவா இருக்கோ அதுபடிதான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு மக்கள் மத்தியில புகுத்துறாங்க அப்படிங்கறனாலதான்
நாம என்ன பண்றோம், சங்கரிவாறு அமைப்புகளை வந்து அவருடைய அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை நாம் எதிர்க்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா அதே இதுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத ஷரியத் சட்டத்தை எப்படி வந்து நாம் தமிழரும் சரி, மற்ற தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும் சரி, அந்த அருமையானவே மதிமாறன் போன்ற தமிழர்கள் என்று சொல்லி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, இவர்கள் எல்லாரும் எப்படி வந்து ஷரியத் சட்டம் இங்க வந்து ரொம்ப அருமையான சட்டம் அப்படின்னு இவங்களால எப்படி சொல்ல முடியுது? முஸ்லீம்களை ஆதரிக்கிறது தப்பு கிடையாது, அவர்கள் கட்சியில் இருக்கிற முஸ்லீம் சகோதரர்லாம் அவங்க ஆதரிக்கட்டும், மாமன் மச்சான்னு சொல்லட்டும், அதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனால் அவர்களுடைய அந்த சட்டம், அவர்களுடைய மதம் கலந்த அரசியல் சட்டத்தை எப்படி அவங்க ஆதரிக்கிறாங்க, இதுதான் இங்க கேள்வி. காட்ஸ், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. டாபிக் மாறிட்டோம். இப்ப என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், முதல்ல நம்ம சந்தன கடத்தல் வீரப்ப, நான் இதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன், நான் எனக்கு டாபிக் புரியுது, நான் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சந்தன கடத்தல் வீரப்பன் அவர் வந்து மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் அவர் ஒரு கடத்தல்காரர்ன்ற மாதிரியே நம்ம முத்திரையை, நம்ம நாட்டு மக்களும் சரி எல்லாருமே முத்திரை கொடுத்துருந்தாங்க. ஆனா இறந்த பிறகு பாத்தீங்கன்னா, அவர் கடத்தின மரங்கள் எங்கன்னு கேள்வி எழும்பி, அதுக்கப்புறம் அவர் என்னென்ன செய்தாருன்ற ஒரு பார்வையை திருப்பினதுக்கு அப்புறம் தான் அவருடைய மக்களுக்கான, அங்க அந்த அங்க வாழ்ந்த மக்களுக்கான நலனை வந்து எவ்வளவு அக்கறையோட இருந்தாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து வீரப்பனை வந்து நல்ல ஒரு தமிழ்நாடு எங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒரு ஹீரோவா தான் பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த பார்வையில நான் சொல்றேன். இப்ப தாலிபான்கள் நம்ம எடுத்துட்டோம், நம்ம ஷரியா சட்டத்தை பத்தி நம்ம மதிமாறன் சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த சட்டத்தை படி முழுமையா தெரியுமான்றது நம்மளுக்கு தெரியல. அவங்களோட பார்வை என்னன்னா, அந்த இயக்கத்தை, அந்த இயக்கம் வந்து இப்ப விடுதலை, அந்த ஆப்கானிஸ்தான் வந்து விடுதலை ஆயிடுச்சு, ஆனதுனால அவங்களுக்கு ஒரு ஆதரவு கரத்தை நீட்டணும் அப்படின்ற ஒரு பார்வையிலதான் அவங்களோட பார்வை வந்து ஆதரவு கரத்தை நீட்டிருக்காங்களே தவிர, சட்டத்தை முழுமையா அவங்க உள்வாங்கி கொண்டு பேசியிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கண்டிப்பா இருக்கு. ஸ்டீஃபன், ஒரே நிமிஷம் ஸ்டீஃபன், ஜெபத்துறை வராரு, அவருதான் கருத்து சொல்லணும், நீங்க அடுத்து நீங்க பேசுங்க ஸ்டீஃபன். தேங்க்யூ காட்சன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரு ஜெபத்துறை பதில் வர முடியல, ஸ்டீஃபன் பதில் நீங்க பேசு. காட்சன் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வீரப்பனுடைய ஒரு இதை வச்சு பேசினாங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, நான் வந்துட்டு அவருடைய வாழ்ந்த இடங்களுக்கு, அந்த மலை சார்ந்த இடங்களுக்கு நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் கேட்டப்பயே அங்கேயே வந்துட்டு ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்குது, சரிங்களா? அவரை நீங்கள் தூத்துக்குடியில் இருந்தும் சென்னையில் இருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் பார்த்தா அவர் புனிதராக தான் தோன்றுவார். ஆனால் அது பக்கத்தில் போய் அந்த ஜனங்கள்கிட்ட நம்ம போய் பேசினா தான், யாரும் சேர்ந்தால் தான் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவர் நான் வந்து நல்லவர் கெட்டவர்லாம் நான் இங்கே சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எந்த ஒரு பயங்கரவாதியையும் நம்ம ஒப்பிட்டு நான் இப்படிதான் பேசினா அது என்ன மாதிரி கருத்து சொல்லுங்க. நீங்க வந்துட்டு உங்க கருத்தை வைங்க, நாங்க இவ்வளவு எங்க சமுதாயத்துக்கு இதை செய்யணும்னு இருக்கிறோம், இந்த ஒரு ரிசல்யூஷனை கொண்டு வரலாம்னு இருக்கிறோம். அந்த ரிசல்யூஷனை கொண்டு வரணும்னு நீங்க பேசும்பொழுது, யாரெல்லாம் வெறியனா இருக்கிறானோ, கொலகாரனா இருக்கிறானோ, யாரெல்லாம் பயங்கரவாதியா இருக்கிறானோ அவனும் நீங்க ஒப்பிடுறீங்க. இங்க வந்துட்டு வீரப்பன் வந்துட்டு நல்லவனா கெட்டவனாங்கிறது நான் உள்ள போக விரும்பல. ஆனா நீங்க யார ஒப்பிடுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு அதுதான் உங்களுடைய ஐடியாலஜியை வந்துட்டு காட்டுது. நீங்க எப்ப, நீங்க என்ன நம்புறீங்க, நீங்க எதுக்காக வாழ்றீங்க, என்ன செய்யறீங்க அப்படிங்கறத அது காட்டுது. நீங்க உங்களுக்கு ஐடியாலஜியில ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஓகே, இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்துட்டு ஓகே, சடன்லி மை மைண்ட் ஆஃப், யாராவது பேசுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் பாருங்க, புகாரில 1197 ஹதீஸ் இப்படி சொல்லுது, இரண்டு நாள் பயணம் செய்யும் பெண்மணி கணவனோ மனம் முடிக்காத ஆண் உறவினரோ துணையாக இல்லாமல், அதாவது மனம் முடிக்க தகாத ஆண் உறவினரோ துணையாக இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது. இன்னைக்கு இது வந்து சரியா சட்டம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்னா, இது வந்து இரண்டு நாள் பயணம் செய்யும் பெண்மணி கணவனோ மனம் முடிக்க தகாத ஆண் உறவினரோ துணையா இல்லாட்டி பயணம் செய்யக்கூடாது. இத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம், இன்னைக்கு இந்த ஜனநாயக நாட்டுல பெண்கள் வந்து இன்னைக்கு சுதந்திரமாக பல இடங்களுக்கு சென்று பல வேலைகளிலும் தங்களை ஈடுபடுத்தக்கூடிய நாட்களை, இப்ப இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் கோயம்புத்தூர்ல டிராவல் பண்ணி வந்து படிக்கிறாங்க, இங்க 3 மாசம் ஹாஸ்டல்ல தங்கிதான் காலேஜ் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற பிள்ளைகள் வந்து இன்னைக்கு சென்னைக்கு போறாங்க, சென்னையில இருக்கவங்க கன்னியாகுமரிக்கு போறாங்க, கன்னியாகுமரியில இருக்கவங்க சென்னைக்கு போறாங்க, 500 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து 2 நாள் பிரயாணத்துக்கு மேல அங்க போய் தங்கக்கூடாது, ஆண் உறவினர்கள் இல்லாம அங்க இருக்க கூடாதுன்னா அந்த பெண்ணுடைய படிப்பு என்ன ஆகும், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
அப்போ இப்படிப்பட்ட சட்டங்கள் தான் வந்து சரியான சட்டம், இப்படிப்பட்ட சட்டம் வந்து ரொம்ப அற்புதமான சட்டம்னு இவங்க வந்து ஏத்துக்குவாங்களா? இதெல்லாம் இதை அங்கீகரிக்கிறாங்களா அவங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப எதை வந்து இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம் அந்த சமுதாயத்துக்கு? நாம வந்து ஒரு ஒரு சைட்ல இருக்கக்கூடிய மதவாதிகளை எதிர்க்கிறோங்கிற பேர்ல இன்னொரு அரசியல் சார்ந்த மதத்தை மதம் சார்ந்த அரசியலை நாம உள்ள கொண்டு வர விரும்புறோமா? இஸ்லாம் என்ன சொல்லுது? உலகம் பூர்வம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி இஸ்லாம் ஆசைப்படுது. அதை அதை வந்து எந்த வகையில ஏதாவது வகையில அது செயல்படுத்தணும்னு அது வந்து துணிஞ்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வந்து ஆன்மீகத்தை பரப்புற தப்பு இல்ல, அரசியலையும் சேர்த்து கொண்டு போகணும்னு விரும்புது. அப்ப இந்த அரசியலுக்கு உதவக்கூடியதுதான் இந்த ஷரியா சட்டம். அது முழுக்க முழுக்க அது முஸ்லீம்களை குஷிப்படுத்தக்கூடிய, முஸ்லீம்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய, அது முஸ்லீம் ஆண்களுக்கு மேன்மை தரக்கூடிய, முஸ்லீம் ஆண்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் அந்த சட்டமே ஒழிய வேற இது வந்து ஒரு பொதுவான மக்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு நல்ல சுதந்திரமான சிந்தையுடைய மக்களுக்கோ, இதே இந்த சட்டத்தை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய சுதந்திர சிந்தை இருக்கக்கூடிய மக்களுக்கோ இது ஒரு நல்ல சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு சங்க பரிவாரை எதிர்க்கிறாங்க, தாலிபானை வந்துட்டு ஆதரிக்கிறாங்க. இது ஒரு வந்து இது முதலாவதே வந்துட்டு இது ஒரு ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம். அவங்க வந்துட்டு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம இவங்க ரத்னா சிஸ்டர் சொன்னது மாதிரியே எக்ஸாக்ட்லி தே ஹாவ் ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வாதத்துக்கு நான் சொல்லுவேன், தாலிபானை விட சங்க பரிவார் எவ்வளவோ மேலு, சங்களோ மேலு. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம், அவங்களால இப்படிப்பட்ட ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலோ அல்லது வந்துட்டு நம்மளுடைய மகளிருக்கு சகோதரிகளுக்கு அச்சுறுத்தலாகவோ எப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியங்களோ நம்ம வந்துட்டு அனுபவிக்கலை. இவங்க எப்படி வந்துட்டு சங்கப்பரிவாரை இவங்க எதுக்குறதுக்கு என்ன ஒரு மாரல் இருக்குது இவங்களுக்கு? சங்கப்பரிவாரை எதுக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன மாரல் இருக்குங்கிறது என்னுடைய முதலாவது கேள்வி. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படி ஒரு தராசில் வச்சு பார்த்தீங்கன்னா அது சங்கப்பரிவார் வந்துட்டு இதை விட எவ்வளோ மேலாக இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு. சார் ஸ்டீஃபன் பிரதர், அதாவது இன்னைக்கு சங்கப்பரிவாருடைய அந்த கொள்கைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 80 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏறக்குறைய 90% இந்துக்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த சட்டங்களை. அவங்க வந்து அவங்களுடைய அந்த கொள்கைகளை அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. அது எல்லாமே அவங்க அங்கீகரித்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுவானவர்களாக அவர்கள் வந்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வந்துட்டு ஒரு வாதத்துக்காக தான் நான் சொன்னேன்னு சொன்னேன். அதாவது நீங்க தாலிபானையும் சங்கப்பரிவாரையும் நீங்க வந்துட்டு ஒப்பிட்டு போகும்போது சங்கப்பரிவார் எவ்வளவு மேல்னு தான் சொன்னேன். ஒருவேளை அதுதான் சொல்ல வந்தேன், நான் அதைதான் சொல்ல வந்தேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஷரியா சட்டத்தை அப்படியே ஒரு ஒரு இது மாற்றி சங்கப்பரிவார் அமைப்புகள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் அந்த சரியாக அவங்களுடைய சரியாக பயன்படுத்துறா இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்களுடைய நிலை என்னவா இருக்கும், கிறிஸ்தவருடைய நிலை என்னவா இருக்கும்? பிரதர், அதே மாதிரி இப்போ இஸ்லாமிய ஆட்சியில வந்து எல்லாருக்கும் நல்ல சுதந்திரம் கிடைக்குது, நீதி கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமிய கிரந்தமாகிய புகாரியில் வந்து 30-47 இந்த ஹதீஸ்ல வந்து என்ன சொல்லப்படுது என்றால், எந்த ஒரு முஸ்லீமை நிராகரிப்பாளன் ஒருவனை கொண்டதற்காக கொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு இஸ்லாமியர், அதாவது ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் அல்லாதவரை அதாவது காஃபிரை வந்து கொண்டால் அந்த கொலைக்கு பதிலாக இந்த முஸ்லீம் அந்த கொலை செய்த அந்த முஸ்லீமை வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்கிறது. இது இது எந்த அளவுக்கு நீதியான சட்டம், அனைத்து மக்களுக்கும் நீதியான சட்டமாக இருக்கும்? இப்ப இவங்க வந்து தெரியாம தான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி குரான் 4:24 வசனத்தை பார்க்கும்போது, எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவநூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகள் கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசை அடி அடியுங்கள். அதாவது ஒரு பெண் வந்து தவறான முறை நடந்து கொண்டதை 4 சாட்சிகள் கூட்டிட்டு காட்டலன்னா 4 சாட்சிகளுடன் வந்து சொல்லலன்னா இவர் மட்டும் அந்த விஷயத்த பார்த்து வந்து சொன்னார்னாலே இவருக்கு 80 கசை அடி கிடைக்கும். இது எந்த விதத்துல ஒரு நீதியான சட்டமாக இருக்க முடியும்? இது கற்பழிப்பு, இது வந்து தவறான அந்த விபச்சாரத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு சட்டமாக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி 4:15 பார்க்கும்போது,
உங்கள் பெண்களில் எவளேனும் மானக்கேடான சிலம் செயல் செய்து விட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டால் அதை நிரூபிக்க உங்களிடத்திலிருந்து 4 சாட்சிகளை அழைத்து வாருங்கள், அழையுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு ஒரு பெண் வந்து தவறான செயல் செய்தால், அதை விபச்சாரம் பண்ணினான்னு வைங்களேன், அதை நிரூபிக்கும் போது 4 சாட்சிகளை கொண்டு வரணுமா? அது வரைக்கும் அது வந்து விபச்சாரம் அப்ப நிரூபிக்கப்படாதுன்னு அர்த்தமாகுது. ஆதரவாக போகக்கூடிய சட்டமாக தான் பாக்குறேன், பதிவு செய்கிறேன். அதே மாதிரி இஸ்லாத்தை விட்டு, அதாவது இப்ப இஸ்லாமியராக ஒரு நபர் வந்து இருக்கிறார், இஸ்லாமிய சட்டத்தின் இஸ்லாமிய ஆட்சியின் ஒரு மனிதர் வந்து இஸ்லாமியராக இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் வந்து இஸ்லாம் மதத்தை விட்டு வெளியேறினால் அவரை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம். அதுக்கு நான் அவரை மட்டும் புகாரி 30-17 அந்த கதையை நான் வாசிக்கிறேன். அலி ரலி ஒரு கூட்டத்தின கூட்டத்தாரை எரித்து விட்டார்கள். இச்செய்தி இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு எட்டியது. அப்பொழுது அவர்கள், நானாக இருந்தால் அவர்களை எரித்திருக்க மாட்டேன், ஏனெனில் நபிசல் அவர்கள் அல்லாஹ் அளித்த வேதனை அளித்து எவரையும் தண்டிக்காதீர்கள் என்று கூறினார்கள். நபிசல் அவர்கள் தன் மார்க்கத்தை மாற்றி கொள்கிறவரை கொண்டு விடுங்கள் என்று சொன்னது போல நானும் அவர்களை கொண்டு விட்டிருப்பேன் என்றார்கள். அதாவது நபி சொல்ல அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒரு மார்க்கத்தை வந்து விட்டு வெளியேறினால் அவர்களை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு முகமது நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய இந்த சரியத்து சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இந்த சுதந்திரம் வந்து மார்க்கத்தை தேர்ந்து கொள்ள வேண்டியதோ அல்லது மார்க்கத்தை விட்டு வெளியேறி போக வேண்டியதோ அந்த சுதந்திரம் கிடைக்குமான்னு பார்த்தா கிடையாது. இது எந்த அளவுக்கு நீதியான சட்டம் அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கணுங்க. ஆமா பிரதர், தொடர்ந்து பேசுங்க. Thank you, brother. Stephen, நீங்க ஏதாவது பேசுறீங்களா ஸ்டீஃபன்? சரி, இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய சங்க பரிவார் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், அவர்கள் மதத்தை அரசியலோடு கலந்து இன்றைக்கு நம்முடைய தேசத்துல பல்வேறு விதமான மதவாத சக்திகளாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ அவர்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய இந்த அவர்கள் எதிர்க்கக்கூடிய இந்த தமிழ் தேசியவாதிகள் அல்லது மற்ற திராவிட கழகம் போன்ற மற்றவர்கள் எப்படி வந்து ஷரியத்தை வந்து ஆதரிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம வந்து இங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். பிரதர்ஸ் வந்து அதுக்கான ஆதாரங்களை கொடுத்தாங்க. அதாவது முழுமையாக அந்த சட்டத்தை குறித்த எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் சில சில ஆதாயங்களுக்காக, வெளிப்படையான ஆதாயங்களுக்காக, ஒரு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் மதவாத சட்டங்களை, அதாவது மதவாத சக்திகளை எதிர்ப்பது போலவே இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய மதம் கலந்த அந்த அரசியல் சட்டங்களை ஆதரிப்பது அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பக்கத்துல நாம எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல போய் நாம வந்து அதை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடாக இருக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. பிரதர் நுஸ்கி, நீங்க கருத்துக்களை பதிவீங்க. சரி, அதாவது வந்து முதலாவது அபிஷேக் படிச்சு காட்டக்கூடிய ஹதீஸ்ல வந்து ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போறதால வந்து கொலை செஞ்சேன்னு சரியா அவர் கொடுத்த இன்டர்பிரேஷன், முதலாவது அலி ரலி அல்லாஹு முதலாவது கொஞ்சம் மக்களை வந்து எரிச்சாங்க, அது இஸ்லாத்தை விட்டு வெளியே போன மக்கள் இல்லை, இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு மார்க்கத்தை மாற்றின மக்கள் என்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது அலி ரலி அல்லாஹுக்குள்ள அல்லாஹ் இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடிய ஒரு மக்கள், அதாவது ஃபர்ஸ்ட்டு அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் ஷியாவில் உள்ள ஒரு கூட்டத்தை தான் அலி ரலி அல்லாஹு எரிச்சாங்க. சரியா, அந்த செகண்ட் ஜென்ரேஷன் உள்ள ஒரு நபர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷியா வேறு, செகண்ட் ஜென்ரேஷன் அந்த கேப்புக்குள்ளே. அதாப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியே போறவங்களை கொலை செய்யணும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறது வந்து தவறு. நான் மறுபடியும் சொல்றேன், பைபிளுடைய கருத்தை இஸ்லாத்தை விட்டு வெளியே போறவங்களை கொலை செய்யறதுக்கு சட்டம் கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நேரடியா வந்து இருக்கக்கூடிய பல ஹதீஸுகள் ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு, சரிங்களா? இப்போ வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீங்க கேளுங்க, நீங்க தாராளமா பேசுங்க. பைபிள்ல வந்து சட்டம் இருந்ததா அப்படின்னா இருந்தது. ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் இருக்கிற டைம்ல அவங்க மதங்களை பரப்பவோ உலகம் பூரா போய் பிடிக்கணுங்கிற சட்டமோ இந்த சட்டத்தை உலகம் பூரா ஆக்டிவேட் பண்ணணுன்ற கொள்கையோ அவங்களுக்கு கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
அந்த சட்டம் இப்ப இருக்கானா? கிடையாது. இப்ப வந்து அந்த சட்டம் இல்லை அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுங்க. இஸ்லாம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சகோதரன் வந்து தன்னுடைய சொந்த சகோதரிய தங்கச்சியை திருமணம் செய்யலாமா அப்படின்னா ஒரு காலத்துல திருமணம் செய்யலாம். இப்ப அந்த சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அந்த சட்டம் இல்ல. உலகத்துல எல்லா இதுலயும் வந்து ஒரு மனிதன்ல இருந்து முழு உலகமும் வந்திருந்தால் சொந்த சகோதரிகளை தான் திருமணம் செஞ்சிருப்பாங்க. அதுக்காக இன்னைக்கு 21st நூற்றாண்டுல வந்துட்டு அதுதான் வந்து அன்னைக்கே பண்ணிருக்கோம்ல இன்னைக்கு திரும்ப பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதை தடை செய்யப்பட்டிருக்கு. அது வந்து மோரலா தப்பு அப்படிங்கறத எல்லாருமே சொல்லுவோம். அதனால இன்னைக்கு 21st இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மதம் மாறினா கொல்லப்படணுமா படக்கூடாதான்னு அது உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிற சொல்லுங்க. இருக்குன்னா நான் இருக்குங்கிறதுக்கு வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்க இல்லைன்றத நிரூபிங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதை விட்டுட்டு பைபிள் அங்க சொல்லப்பட்ட பைபிள் எப்ப சொல்லப்பட்டிருக்கு, நீ இருந்து 3500 முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஊர்ல குறிப்பிட்ட இடத்துல அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையாது, இன்னைக்கு சுத்தமா கிடையாது. அது வந்து அந்த அந்த சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தவும் கூடாது அப்படிங்கறத தெளிவா புரிந்துக்கோங்க. அதனால அந்த சட்டங்கள் கிடையாது, இதுதான் விஷயம். அதனால இன்னைக்கு இருக்கிற சட்டம் பண்றாரு பைபிள், அதாவது வந்து இயேசுடைய போதனைப்படி இன்னைக்கும் அந்த சட்டம் அமுல்ல உள்ளதுதான். மெத்தையுடைய அதிகாரம் 19:17-18 வசனம் வரைக்கும் சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு என்ன வழி என்று கேட்டதுக்கு அவர் வந்து நியாயப்பெருமானத்தை தான் பின்பற்ற செல்றாரு, சட்டத்தையும் கட்டளைகளையும் கைகொள்ள செல்றாரு. மேலும் மெத்தையுடைய 23:1-4 வசனத்துல யூதர்கள் சொல்றதை செய்யன்னு சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சட்டத்தின் கட்டளைகளை மாற்றத்துக்கோ இல்லாமல் ஆக்குறதுக்கோ அவர் வரல. அதுக்கு பிறகு அது சேர்ச்சுகளாக போதிச்சு கொண்டது. சரியானே? அதாவது ஒரு நிமிஷம் இல்ல கேளுங்க. அதாவது இந்த தலைப்பு உட்பட்டு நீங்க பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பைபிளுடைய சட்டம் இன்னைக்கு இல்ல. பைபிள் படி ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படிங்கிறது, கிறிஸ்தவ சட்டத்தின்படி வரக்கூடிய நாடு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. தனி மனித சட்டங்களாகத்தான் பைபிள் சொல்லியிருக்கு. தனி மனித ஒழுக்கத்தை தான் பைபிள் சொல்லி கொடுக்கறது. உன்னை போல் பிறனை நேசின்னு சொல்லிடுச்சு. நீ ஒருத்தனை வந்து திரும்ப அடிக்க கூடாது, அவங்கள வந்து அடிக்கிறது தவறுன்னு சொல்லி கொடுத்த பிறகு நீங்க அரசியல் சட்டமாக இங்க சொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. பைபிளுடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது 2000 இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு என்ன இருக்கு அப்படிங்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அது எங்களுடைய வேதத்துல இருக்கு. அதை வைத்து நீங்க பேச, இப்ப எப்படி நாங்க வந்து உங்களுடைய சட்டங்களை வந்து உங்க குரான்லயும் ஹதீஸ்லயும் இருக்கிறத வச்சுதான் பேசுறோம். நீங்க விளக்க ஒன்னு, நீங்க ஒருத்தர் ஒரு விளக்கம் கொடுத்தாலும் உங்களுடைய ஹதீஸ் உங்களுக்கு முரணா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லுவோமே ஒழிய, நீங்க வந்து எங்களுடைய அப்போஸ்தலர்கள் புரிந்துகிட்டாங்க என்ன புரிஞ்சாங்களோ அதை எங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் வந்து பைபிள் முழுமையா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப புதிய ஏற்பாட்டை எடுத்துட்டீங்கன்னா அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முதற்கொண்டு நிருபங்கள் வரைக்கும் அவர்கள் என்ன புரிந்துகிட்டாங்க, அவர்கள் மூலமாக கடவுள் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை எங்களுக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதை தாண்டி நாங்க வந்து அதை இன்டர்பிரட் பண்ண முடியாது. அதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்க. அதே தான் நாங்க என்ன சொல்றோம், உங்களுடைய நபியும் உங்களுடைய நபியினுடைய தோழர்களும் என்ன இன்டர்போர்ட் பண்ணிருக்கிறாங்களோ அதைத்தான் நாங்க இங்க எடுத்து வைக்கிறோமே. நாங்களாக சொந்த விருப்ப வெறுப்புகளை சொல்லணும்னு விரும்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இன்ச் பை இன்ச்சா நாங்களும் சொந்த விருப்பங்களை சொல்லலாம். அது வந்து இதுக்கு அவசியம் இல்லாத, இங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவையும் இல்லாத, நம்ம நம்மளுடைய நேரத்தையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களையும் கெடுக்கக்கூடியதா இருக்கும். அது இங்க தேவை கிடையாது. நம்மளுடைய இன்டர்பிரேஷன் இருக்கக்கூடாது. இல்ல நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்க. நீங்க சொந்த கருத்து தான் சொல்றீங்க, அதான் சொல்றேன். எங்களுடைய இல்ல ஒரு நிமிஷம், அதாவது பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இல்ல, நான் அதான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல பலிகள் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டுல பலிகள் இல்ல. அப்போ பல விஷயங்கள், ஒரு நிமிஷம் கேளுங்க. பவுல் எப்ப பலி கொடுத்தாரு சொல்லுங்க. பவுல் பலி கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாரு? இல்ல, பவுல் பலி மட்டும் கொடுக்கல, அவர் வந்து விருத்த சேதனத்தையும் ஒரு இடத்துல செஞ்சாரு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? திருச்சபை கூடி என்ன செஞ்சாங்க? மற்ற மக்களுக்கு நம்ம எதை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இனிமேல் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு, அதாவது அது கேட்டுக்கோங்க, அதாவது அந்த முதல் காலகட்டங்கள்ல சில நேரங்கள்ல, இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, அதாவது முதல் காலகட்டங்கள்ல ஒரு சில தவறுகள் அவங்க ஏற்பட்ட போது கூட அதை அவங்க திருத்திக்கிட்டாங்க. அது அவங்களுக்குள்ளே அங்கேயே இருக்குது, அது எல்லாமே பைபிளே எல்லாமே இருக்கு. நீங்க புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டியது கிடையாது. சாரி ஃபார் டிஸ்டர்பிங், இன்டரப்டிங். இது வந்துட்டு ஒரு அனாவசியமான ஒரு டிவியேஷனு. அப்படி நுஸ்கி பிரதர் வந்துட்டு பைபிள் இப்படி ஒரு லா இருக்குது, கிறிஸ்டியன் லா இருக்குதுன்னாக்கா அவங்க ஒரு குரூப் ஆரம்பிக்கட்டும், அதுல போயிட்டு நீங்களோ நாங்களோ போய் பேசலாம். இப்ப இருக்கிற ஹெட்டிங்ல இதை பேசலாம். எஸ் பிரதர், எஸ் பிரதர். இல்ல, நான் மிக முக்கியமா இங்க ஒண்ணு சொல்றது என்னன்னா,
பைபிள் அந்த காலத்துல இருந்த ஒரு சட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவு. புதிய ஏற்பாடு தெளிவுபடுத்திருச்சு. இன்றைக்கு எங்களுக்கு அரசியல் ரீதியான எந்த சட்டத்தையும் நாங்க வந்து கொண்டு வரல. எங்களுக்கு ஆன்மீக சட்டத்தை தான் நாங்க சொல்றோம். அது இன்னைக்கு நாங்க அப்படிதான் சொல்றோம். நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஆன்மீக சட்டம் கிடையாது. எங்க முகமது நபி சொன்னது இன்னைக்கு நாங்க கடைபிடிக்கல, நீங்க சொல்லுங்க. நாங்க அதை பத்தி நாங்களும் இது பண்ணல. ஆனால் இருக்குதுன்னு சொல்றதுனாலதான் இப்ப பேசுறமே ஒழியே, அதுவும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சங்கபரிவார்களுடைய சட்டங்களும் ஷரியத் சட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா சங்கபரிவாருடைய சட்டம் வந்து பெட்டரா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமானதாக ஷரியத் சட்டம் இருக்கிறது அப்படிங்கறதா இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை பத்தி நீங்க பேசுங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா கொலைங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு நாலஞ்சு ஹதீஸுகளை உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த அதுக்கான விளக்கங்களை கொடுங்க. கண்டிப்பா வந்து இது பண்ணலாம். அதாவது புகாரி முஸ்லிம் ஹதீஸ்ல 3463 அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அல்லாவின் தூதராவன் என்று உறுதிமொழி கூறிய முஸ்லிமான எந்த மனிதனையும் மூன்று காரணங்களில் ஒன்றை முன்னிட்டு தவிர வேற எதுவருக்கும் கொலை செய்ய அனுமதி இல்லை. திருமணமானவர் விபச்சாரம் செய்வது, ஒரு மனிதரை கொலை செய்வதற்கு பதிலாக கொலை செய்வது, ஜமாத் என்னும் சமூக கூட்டமைப்பு விட்டு வெளியேறி தமது மார்க்கத்தை கைவிட்ட கைவிட்டவர், இவங்களை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது முஸ்லீமுடைய 3463. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீமுடைய 3464 அதே மாதிரி சொல்லப்பட்டது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறினார்கள், அந்த ஹதீஸ் இப்படி வருது, அல்லாவை தவிர வேறு தேவன் இல்லை, இறைவன் இல்லை, நான் அல்லாவின் தூதராவன் என உறுதிமொழி கூறிய எந்த முஸ்லீமான மனிதனையும் கொலை செய்ய அனுமதி இல்லை, மூன்று பேரை தவிர ஜமாத் என்னும் கூட்டமை விட்டு வெளியேறி இஸ்லாத்தை கைவிட்டவன், திருமணமாகியும் விபச்சாரம் செய்தவன், ஒரு மனிதனை கொலை செய்ததுக்கு பகரமாக கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஹதீஸ்ல 142 ஹதீஸ், அல்லாஹ்வுடன் வேற எந்த தெய்வத்தையும் அழைப்பதில்லை, மேலும் அல்லாஹ் தடை விதித்துள்ள எந்த உயிரையும் உரிமையின்றி அவளுக்கு கொலை செய்வதில்லை, மேலும் விபச்சாரம் செய்வதில்லை, யாரேனும் இச்செயல்களை செய்தால் அவர்கள் தண்டனையை பெற்றே தீர்வான் என்னும் குரானுடைய 25-68 வசனத்தை அல்லாஹ் அருளினான். அந்த வசனம் குரானுடைய 25-68 என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹுவையும் அவர்களுடன் வேறு நாயனையும் பிரார்த்திக்க மாட்டார்கள், இன்னும் அல்லாவினால் விளக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல 25-68 சொல்றான். முஸ்லிம்களுக்கான மூன்று மிக முக்கியமான கடமை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பிரார்த்திக்க மாட்டார்கள், அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட எந்த மனிதனையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இந்த மூணையும் செஞ்சா அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு குர்ஆனுடைய அந்த வசனத்துக்கு சப்போர்ட்டா தான் இந்த ஹதீஸுகள் இருக்கு. இதை வந்து சஹாபாக்கள் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சஹாபாக்கள் செயல்படுத்தினதுக்கான விஷயங்கள் வந்து அதையும் வந்து ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஹதீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புகாரி ஹதீஸ்ல 6923 அங்க மதம் மாறின ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. இது வந்து இன்றைக்கும் சவுதி போன்ற இஸ்லாமிய ஷரியத் சட்டம் இருக்கக்கூடிய நாடுகள்ல இன்றைக்கும் வந்து அவர்கள் மதம் மாறினவர்களை கொலை செய்கிறார்கள். இது எல்லா இடங்களிலும் எந்தெந்த இடத்துல எல்லாம் மதம் மாறினாங்களோ, அதாவது முஸ்லீமாக இருந்து ஒருவன் மதம் மாறினால் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கறதா உண்மை. இது ஷரியத்தினுடைய ஒரு சட்டமாக இருக்கிறது. சொல்லுங்க, இப்ப பேசுங்க. சரி, அதாவது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இஸ்லாத்தை விட்டு சாதாரணமா வெளியே போறவரை கொலை செய்யக்கூடிய ஒரு சட்டம் வந்து இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. அதே போல வந்து பைபிள்ல உள்ள சட்டங்கள் இப்ப அமுல்ல இல்ல என்று சரி கிறிஸ்தவர்களுடைய. நீங்க இப்ப பைபிளை பத்தி பேசாதீங்க, பைபிளை பத்தி கோட் பண்ணாதீங்க. நான் சொல்ற கேளுங்க, இல்ல கேளுங்க. அதாவது இல்லன்னு ஆதாரங்களை கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க. அதாவது இஸ்லாம்ல இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. தலைப்புக்கு மாறி நீங்க போகாதீங்க. நான் சொல்ற கேட்டுக்கோங்க. இஸ்லாம்ல இல்ல அப்படின்னா ஒரு நிமிஷம், இஸ்லாம்ல இல்ல அப்படின்னா அந்த வசனங்களை ஆதாரம் வச்சுட்டு இல்லன்னு சொல்லிட்டு நீங்க போங்க. அதுதான் உங்களுடைய, இல்ல அதை வைங்க முதல்ல. இல்ல இல்ல, இங்க அதாவது தலைப்பு இல்ல, கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. தலைப்புக்கு உட்பட்டு நீங்க பேசுறதா இருந்தா தாராளமா பேசுங்க. இஸ்லாம்ல இல்லை அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை எடுத்து வச்சு நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. வேலை முடிஞ்சிருச்சு. அதை நாங்க வந்து இப்ப அடுத்து உங்களுக்கு நாங்க மறுக்க போறது, ஏன்னா நாங்க ஆதாரம் வச்சுட்டேன். நீங்க அதை இல்லைன்னு மறுத்துட்டு நீங்க வந்து எடுத்து வச்சுட்டு போகலாம். அதுதான் நான் சொல்லுவேன். உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க இல்லாம சும்மா பைபிளுக்கு போக வேண்டாம். பைபிளை பத்தி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்து பைபிளை வச்சு கொலை பண்ண முடியாது. அதனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்றோம்.
அதனால என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கும் தெரியும், நாங்க போய் உங்களுக்கு புதுசா ஒண்ணு யார்ட்டையும் சொல்ல வேண்டியது கிடையாது. பைபிளை பொறுத்து எங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கம் அது என்ன கற்றுக் கொடுத்துருக்குறதுங்க, நாங்க ஆல்ரெடி பிரசங்கம் பண்ணிருக்கோம், ஆல்ரெடி அதை வந்து வெளியே காட்டியிருக்கிறோம். நீங்க இயேசுவை திட்டுங்க, என்ன வேணா பேசுங்க, நாங்க உங்களை கொல்ல மாட்டோம். ஆனா அதே ஒரு முகமது நபி ஒருத்த திட்டினா அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் வெளி உலகத்துல அப்படிங்கறது உலகத்துக்கே தெரியும். அதனால இதை புதுசா நீங்க வந்து இங்க வந்து கம்பி கட்ட வேண்டாம், அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க பேசுங்க, உங்களுடைய ஆதாரத்தை வச்சு சொல்லுங்க, கருத்துக்களை ஏத்துக்கிறோம். இங்க பாருங்க வெங்கடேஷன், அதாவது பாத்தீங்கன்னா பைபிளை பத்தி பேச விட மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை பொறுத்தவரையில குர்ஆனுடைய மூணாவது அத்தியாயத்துல 86 ஸ்லோக 89 வசனத்துல மார்க்கத்தை இஸ்லாத்தை முகமது நபி நம்பினதுக்கு பிறகு, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதுக்கு பிறகு இஸ்லாத்தை பற்றி விடுபவனுக்கு வந்து சாபம் பண்ணி செல்லியும் அவன் மனம் திரும்புற வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குங்கிறதையும் குர்ஆன்ல தான் பார்க்கும். வெங்கடேஷன் அவர்கள் காட்டின ஹதீஸ்கள் எல்லாம், மூணு நபர்களை வந்து கொல்லலாம்னு சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் எல்லா ஹதீஸையும் படிச்சு முடிவெடுக்கும். புகாரியுடைய 6899 ஹதீஸ்ல போர் செய்ய துணிந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போறவன தான் கொலை செய்ய செல்லு, சும்மா போறவன கொலை செய்ய செல்லல, போர் செய்ய துணிந்து போர், அவன் வந்து இஸ்லாத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்துல போர் செய்ய துணிந்து போறான், அவன் வந்து சாதாரணமாக வெளியில போக சொல்லல. மேலும் குர்ஆனோட 2வது அத்தியாயம் 256 வசனத்துல வந்து மார்க்கத்துல வந்து நிர்பந்தம் இல்லை, இது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். என்னைக்காவது ஒரு நபர் வந்து இஸ்லாத்தை ஏத்து விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டாருன்னு சொன்னா அவர் வந்து முஸ்லீம் அல்லாதவராக வாரிறாரு, அந்த சட்டம் அவருக்கு அமுலாயிருக்கு, அவரை வந்து மார்க்கத்தை ஏற்று சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. போர் செய்யற எண்ணத்தோட போனா வந்து கொள்ளலாம். அலிதலிதான் கொண்டதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில போய் இன்னொரு மார்க்கத்தை ஏத்து கொண்டவங்க இல்ல, முஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு இஸ்லாத்தை குழப்பினவங்க, மார்க்கத்தை மாற்று இஸ்லாத்தை குழப்புறது, அந்த மாதிரியான சப்ஜெக்ட் அது. அதாவது அழிதலே வந்து குழு அல்லாஹ் இறங்கிட்டான், குர்ஆனுடைய மறைவான ஞானம் அழிதல் தான் இருக்கு என்று சொல்லி படிச்சு காட்டுங்க, படிச்சு காட்டுங்க, ஹதீஸ் படிச்சு காட்டுங்க. எந்த ஹதீஸ் நீங்க சொல்றீங்களா, அந்த ஹதீஸ் படிச்சு காட்டு, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது முஸ்லீமாக இருந்து மார்க்கத்தை மாத்தினா அவனை கொல்லணும், அதுதான் நீங்க சொல்ல வருது, அப்படிதானே நுஸ்கி? இல்ல இல்ல, அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, என்ன கொஞ்சம் இறங்கின பாருங்க, இல்ல அதுதான் கேக்குறேன், இல்ல நீங்க சொன்னதுக்குதான் கேக்குறேன். முஸ்லீமாக இருந்து குழப்பத்தை உண்டு பண்ணனவரை அலி அலி அல்லாஹ் கொன்னாரு, அதான உண்மை, அப்படி கொல்லலாம், அதுதானே சொல்ல வரீங்க? ஆமா, அதாவது வந்து அலி அலி அல்லாஹ் தகராறு செஞ்சது மார்க்கமாகாது, அதை யாரும் வச்சுக்கிறீங்க? அப்ப அவர் மார்க்கத்துல விரோதமா செஞ்சாரா, அதான் கேள்வி. அலி அவர்கள் சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஆப்கானிஸ்தானையும் ஈராக்கையும் அதெல்லாம் கொண்டாங்க, கிறிஸ்தவர்களை கொண்டாங்க, அப்ப நீங்க கொலைகாரர்களா? நீங்க பிரதர் ஆஷிக் ஒரு நிமிஷங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் பண்ணா தப்பு சரிங்களா, அது தவறான செயல்பாடு, அதை நாங்க ஒத்துக்கிறோம் சரிங்களா. இப்ப கேட்ட கேளுக்கு பதில் சொல்லுங்க. அலி அவர்கள் வந்து அலி அவர்கள் முகமது அவர்களுக்கு மாமியா உடச்ச, எனக்கு பிறகு ஆஷிக் பிரதர் போங்களேன், நான் கம்ப்ளீட் இல்ல, ஆஷிக் தான் நடுவுல பேசினாரு நுஸ்கி, அதனாலதான் ஆஷிக் கொஞ்சம் லைன்ல இருங்க, கொஞ்சம் இருங்க, நுஸ்கி முடிக்கட்டும், 2 நிமிஷம் தான் நுஸ்கி முடிச்சா நீங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க, சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புகாரியுடைய 6899 ஹதீஸ், 6899 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, போர் செய்யற எண்ணத்தோட இஸ்லாத்துக்கு வெளியே போனதான் கொலை. மற்றபடி குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்துல 86:89 வசனத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை விட்டு வெளியே போறான், ஆனா அவன் மரம் திரும்பி வாரத்துக்கு அவனுடைய வாழ் நல்ல சம்மதம் இருக்கும். அலிரலில அவனுக்கு செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு தனக்குள்ள அலிரலிதானுக்குள்ள அல்லாஹ் இறங்கிட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சிட்டோம். அலி மேல அல்லாஹ் இறங்கிட்டான் ஏதோ சொல்ல மாதிரி இருந்தது, இல்ல இல்ல அவங்க மேல, அந்த ஆட்கள் மேல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அலி அலி அல்லாஹ்னுக்குள்ள குர்ஆனுக்குள்ள மறைவான ஞானம் இருக்கி, அலி அலி அல்லாஹ்னுக்குள்ள அல்லாஹ் இறங்கிட்டான் சொல்லிட்டு மார்க்கத்தை குழப்பினவங்க, அதாவது இஸ்லாத்துக்குள்ள இருந்து குழப்பினவங்க, வெளியில போய் வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்களோ இல்ல மார்க்கமே இல்லைன்னு போனவங்களோ அந்த கேட்டகரி இல்ல, அந்த கேட்டகரியை பொறுத்த வகையில போர் செய்ய எண்ணத்தோட போனா தான் கொலை செய்யணும்.
ஏன்னு சொன்னா வேற ஹதீஸ்களும் வந்து இருக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் நான் ஹதீஸ்கள் எடுத்து தருவேன். அதாவது ஒரு வயதான நபர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. பிறகு அவர் சொல்லுவார், நான் இஸ்லாத்தை விட்டு போறேன், எனக்கு முதுமை காரணமா நான் இஸ்லாத்தை விட்டு போறேன்னு சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல பரவாயில்ல நீங்க பொறுமையா இருக்கீங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்டதுக்கு பிறகு, இல்ல பிறகு நீங்க போங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இஸ்லாத்தை விட்டு போங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருவாங்க. ஸோ போர் செய்யற எண்ணத்தோட போனா மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கொலை. சும்மா வந்து கொலை வந்து கிடையாது. அதுக்கு ஆதாரம் கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் படிச்சிருங்க நுஸ்கி. நீங்க ஆதாரம் படிச்சுட்டா பரவாயில்ல, நாங்க எல்லாம் ஆதாரங்களை படிச்சவங்களுக்கு நீங்க படிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பாட்டு இது பண்ணாதீங்க, படிச்சு சொல்லுங்க. ஆதாரம் சொன்னத படிச்சு சொல்லுங்க. இரண்டாயிரத்தி 256 வசனங்கள்ல மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லை. இது முஸ்லீம் அல்லாதவங்க என்னைக்காவது ஒரு நபர் முஸ்லீம் அல்லாதவரா மாறிட்டா கூட அந்த சட்டம் அவருக்கு அமுலாயிடும். சரி, அதனால அவரை வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது. நான் சொன்ன ஹதீஸுக்கு நான் ஆதாரம் எடுத்துட்டு வரேன். அந்த அதாவது மற்ற ஹதீஸ்க்கெல்லாம் ரெஃபரன்ஸ் தந்துட்டேன், இதுக்கு ஆதாரம் எடுத்து வர இருக்குன்னு சொன்னா, அந்த மூதாட்டி வயசான நபரை இஸ்லாத்தை விட்டு போகணும் அப்படின்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டது ஆதாரத்தை எடுத்துட்டு வர. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆஷிக். சொல்லுங்க, நீங்க பேசுங்க ஆஷிக், உங்களுக்கு டைம் இருக்கு. சரி சரி, ஏதாவது நீங்க வந்து இஸ்லாத்தை வந்து ஏதாவது குறை சொல்லணுங்கிறதுக்காகவே நீங்க தேடி படிச்சு அதை அந்த குறையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் தேடிக்கிட்டே இருங்க. அப்படி தேடி குறை சொல்லணும்னு சொல்லி தேடி தேட தேட தேடத்தான் இஸ்லாம்டா என்னன்னு உங்களுக்கு புரியும். இன்னமும் நீங்கள் உங்களுக்கு தேடலை நீங்கள் அதிகமாக்கிறேன்னு. அப்புறம் வந்து நான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சது தான் முன்னாடி எடுத்துட்டு அந்த மாதிரி நானும் தேடி இருப்பேன். ஒன்றும் தேடவும்ல ஒன்றும் செய்யவும்ல ஒரு பிரிப்பெரு இல்லாமல் வந்திருக்கேன். இப்போ நுஸ்கி பாய் சொல்றதுல இருந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா, அவர் வந்து பைபிளில் இருக்கு அப்படிங்கிறாரு, நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க. இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிறீங்க. அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிறீங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், நீங்க அதையவே திரும்ப சொல்றதுனால சொல்றேன். இப்போ சொந்த சகோதரி, ஒரு நிமிஷம் ஓகே. வேற யாராவது பேசுறீங்களா? நீங்க பேசுறதா பேசலாம். நீங்க வெளிய கூட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். 459 இதுல வந்து பாத்தீங்கன்னா, மதத்தை விட்டு வெளியேறி திருப்பி அந்த மதத்துக்கு எதிராக பேசுற கொள்ளணும் கிடையாது. நசாயாதீஸ் 459 மதம் மாறினாலே கொள்ளுங்கள், 461 மதம் மாறினாலே கொள்ளுங்கள், 462 மதம் மாறினாலே கொள்ளுங்கள், 463 மதம் மாறினாலே கொள்ளுங்கள், 464 மதம் மாறினாலே கொள்ளுங்கள், புகாதி 6922 மதம் மாறினாலே கொள்ளுங்கள். இப்போ என்ன சொன்னார்னா, நஸ்க் வந்து போற போக்குல குர்ஆன் 2:136 சொன்னாரு, தீனுக்கும் வலிய தீன், அதாவது உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு, தேர் இஸ் நோ கம்பல்ஷன் இன் ரிலிஜன் அப்படினாரு. குர்ஆன் வசனம் கோட் பண்ணி காமிச்சாரு 2:136, அதுல கம்பல்ஷன் இல்லைன்றாரு. ஆனா அபுதாவது அதிசயில பார்த்தோம்னா 4356 ஒரு யூதன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்த மதத்தை ஏதிடுவார். இஸ்லாத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு நபி மேல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த விருப்பம் கிடையாது, இச்சை இல்லை, திருப்பி வெளியே போயிடுவார். அது போயின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் அபு மூசா வந்து கம்பல் பண்ணுவார், 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி இஸ்லாத்த மாத்திக்கோ மாற்றி கம்பல் பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சஹாபா வந்து கம்பல் பண்ணுவார், ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 20 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வற்புறுத்தப்பட்டு அவர் ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே தலையை வெட்டி துண்டாக்கி இருக்காங்க. எங்க இருக்குன்னா அபுதாவது 4356 ஒரு பெண்மணி, ஒரு குருட்டு பெண்மணி, அவங்க வந்து ரெண்டு குழந்தைக்கு தாய், அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது எங்க இருக்கு, நசாயாதீஸ் 470 இருக்கு. ஒரு குருட்டு பெண்மணி நபியை குறித்து வந்து பார்த்தா தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அவர் நபிலாம் கிடையாது, சும்மா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்ப இப்ப பாரு, அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு வேலையா இருக்கு. அந்த கிரிட்டிசைஸ் பண்றதை பார்த்து அந்த பெண்மையினோட கணவர் என்ன சொல்றாங்க, நபியை பத்தி பேச தப்பா பேசாத, அவர் உண்மையான நபிதான், அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாத பலமா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்கற மாதிரி தெரியல, மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவரு ஒரு காலகட்டத்துல தன்னுடைய பொறுமை இழந்து அந்த பெண்மணி வந்து பார்த்தா கத்தியால வயிற்றுலேயே குத்திட்டு அப்படியே வயிற்று இறக்குறாரு. அப்படிதான் அதிசயம், அப்படிதான் இருக்கு. அந்த கத்தியை வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்றாரு வயிற்றுக்குள்ள, அந்த பெண்மணி சாவர வரைக்கும் புரிவித்துட்டு சாவரைக்கும் புஷ் பண்றாரு. அப்ப அந்த குழந்தைங்க வந்து கட்டி பிடிக்குதுங்க, அந்த குழந்தைங்க மேலே ரத்தம்லாம் ஒழுகுது. இது அதிசயம் அப்படியே இருக்கு. மறுநாள் ஆகுது, ஜனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறாரு, நபிக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்படுது, ஒரு பெண்மணியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நபி ஊரெல்லாம் கூட்டுறாரு, கூட்டிட்டு இந்த பெண் கொண்டது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பெண்மணியோட கணவர் வந்து சொல்றாரு, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக கொண்டீங்க அப்படின்னு நபி கேட்கிறாரு. உங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன்,
பலமுறை சொல்லிட்டேன் கிரிசஸ் பண்ணாதே கிரிசஸ் பண்ணாத நான் நம்பி கொடுத்து அப்படின்னு பலமுறை சொல்லிட்டேன். ஆனால் அந்த என்னோட மனைவி கேட்குற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு காலகட்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கத்தி எடுத்து குத்துனேன். அதை குத்தி அந்த பெண்மணி என்னோட மனைவி சாகுற வரைக்கும் வயிற்று குத்தி அழுத்தி விட்டேன். அழுத்தி விட்டு அந்த சாகுற வரைக்கும் அவள் செத்து போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணதான் நான் கையெடுத்தேன் அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. உடனே நபி என்ன சொல்கிறாருன்னா இந்த ரத்த பழிக்காக உங்களுக்கு எதுவும் சேராது, நீ கரெக்டாக செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படின்றார். அப்போ இப்போ பாருங்க முகமது குறித்து ப்ரொடியூஸ் பண்ணாலே அவங்களுக்கு மரண தண்டனை குத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, ரெண்டு குழந்தைக்கு தாயா இருந்தாலும் சரி. சரி, ஜபத்துறை பதா நீங்க பேசுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இப்போதான் உள்ள வர முடிஞ்சது. சாரி, ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன், ஸோ ஏதாவது இன்டரப்ஷன் இருந்தா சாரி. ஆக்சுவலா இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், நான் பேசுறத கேட்டுட்டே இருந்தேன். அதில் அவர்கள் ஷரியத்தை ஷரியாவை ஆதரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அது பாலஸ்தீன ஆதரவு இஸ்ரேலை எதிர்ப்பாக நான் பார்க்குறேன். இஸ்ரேலை குறித்து சரியான ஒரு தெளிவு இல்லாமல் பாலஸ்தீனியர்கள், அதாவது இன்றைக்கு இருக்கிற அதாவது நம்முடைய இலங்கையில் நடந்த அந்த விடுதலை புலிகள் போராட்டத்தை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களோடு கூட தொடர்பு படுத்தி அதன் மூலமாக பாலஸ்தீனியர்களை சப்போர்ட் பண்றங்கிறதுல சரியத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். இதற்கு அடிப்படையான புரிதல் இல்லாத ஒரு காரணமாக பாக்குறேன். இதற்கு முன்பதாக சகோதரர் நுஸ்கி அவர்கள் பேசினார்கள். நுஸ்கி அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவினுடைய இந்த சாரி நினைக்கிறேன், அப்ப இலங்கை பகுதியில அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குரான் வசனத்தை நான் வாசித்து காமிச்சேன். குரானுடைய 25வது அத்தியாயம் 68வது வசனம் அங்க தெளிவா சொல்லுது, அன்றியும் அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு நாயனை பிரார்த்திக்க மாட்டார்கள், இன்னும் அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். ஆகவே எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய நேரிடும். மூணு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து குரான் வசனத்துல இருக்கு. நுஸ்கி போன்ற சில இந்த நாடுகள்ல, அதாவது இந்த நம்ம மாதிரி பெரும்பான்மை மற்ற மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து மார்க்கத்துல லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அதாவது மார்க்கத்துல வந்து எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா அது உண்மை இல்லைங்கிறதுக்கு இஸ்லாமே வந்து ஆதாரமா, நம்ம ஒன்றும் பெருசா உள்ள போய் எல்லாம் தேடி எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். உதாரணத்துக்கு முகமது அவர்கள் இறந்த உடனேயே பெரிய கூட்டம் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, நாங்க ஜக்காத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, போர் எதிர்க்கிறாங்க. நாங்க ஜக்காத் நபி இருந்தா தான் நாங்க ஜக்காத் கொடுப்போம், நாங்க ஜக்காத் கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் போது உடனே அபுபக்கர் என்ன சொல்றாரு, இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், இவங்க வந்து ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு எப்ப சொன்னாங்களோ அப்பவே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், அவர்களோடு நான் போர் செய்வேன் அப்படின்னு சொல்ற. அவங்கள வந்து இவர் வந்து கலீஃபா, அபுபக்கர் அவர்கள் கலீஃபா, அவர் வந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை வந்து போர் செய்வேன் அப்படிங்கிறார், போர் செய்வேன் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் கூட, அதாவது இவங்க எல்லாம் வந்து மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், எப்ப ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அப்பவே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கத்தை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இது இது நடைமுறையில இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கு சரியத்தை நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இந்த சட்டத்தை பயன்படுத்திருக்கிறாங்க. மதம் மாறினால் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டம் மட்டுமே இல்ல. இப்ப அருமையான பிரதர் சொன்னாரு, ஒரு பெண் வந்து முகமது அவர்களை வந்து திட்டா அதனால வந்து அவரை வந்து குத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு. இது வந்து நம்ம நாடுகள்ல அபிஷியலாவும் அன்அபிஷியலாவும் உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல மத நிந்தனை அப்படிங்கிற சட்டத்துக்காகவே இந்துக்களும் சிறுபான்மை இந்துக்களும் சிறுபான்மை கிறிஸ்தவர்களும் பல விதத்துல அங்கே பலியாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நாம இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயக நாடுகளில எல்லாம் முஸ்லீம் சகோதரர்கள் ஜனநாயகத்தினுடைய அந்த நன்மைகளை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க, உரிமைகளை கேட்கிறாங்க, பேச்சுரிமை கேட்கிறாங்க, எழுத்துரிமை கேட்கிறாங்க, அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா அதிக அதாவது அரசியல் தலைவர்களையும் அவர்களால விமர்சிக்க முடிகிறது, எதிர்க்க முடிகிறது, தங்களுடைய நம்பிக்கையை அவங்க வந்து பகிரங்கமாக பின்பற்ற முடிகிறது, அவர்கள் விரும்புகிற வண்ணமே பின்பற்ற முடிகிறது. இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க இஸ்லாமிய ஷரியத்தினுடைய ஆட்சிக்குள்ள போகும்போது ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ தன்னுடைய நம்பிக்கையை வெளியரங்கமாக, அதாவது பப்ளிக்ல கொண்டு வந்து அவர் எதுவும் செய்ய முடியாது, பப்ளிக்ல வந்து அவருடைய மார்க்கத்தை அவர் வந்து பரப்ப முடியாது, பப்ளிக்ல வந்து
அங்க வந்து சொல்ல முடியாது. இப்படி பல இடத்துல வந்து அதாவது அங்க வந்து சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துலதான் வந்து என்ன அப்படின்னா, சில விஷயங்களை வந்து முஸ்லீம் சகோதரர்கள் நம்மகிட்ட சொல்றது, உங்கள் நலக்கும் தீனுக்கும் வலிதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மார்க்கத்துல வந்து வற்புறுத்தல், இதெல்லாம் வந்து எப்போ சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க முஸ்லிம்களுடைய கை வந்து ஓங்கி இல்லாம இருக்குதோ, எங்க வந்து ஸ்ட்ரென்த் குறைவா இருப்போ, அங்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சொல்லப்படுது. ஆனா ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளாக போகும்போது அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன பாக்குறோம் அப்படின்னா, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு உரிமைகள் குறைக்கப்படுகிறது, அவர்கள் ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்படுகிறாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு அந்த நம்ம அபிஷேக் வந்து படித்து காண்பித்தார். உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவ யூதர்களுக்கும் இடப்பட்டதான ஒப்பந்தத்தை நீங்க படுத்தீங்க. எங்க சர்ச்சில இருந்து நாங்க சவுண்ட் விட மாட்டோம், எங்க ஆலயத்துல இருந்து பெல் அடிக்க மாட்டோம், முஸ்லிம்கள் மாதிரி நாங்க ட்ரெஸ் போட மாட்டோம், முஸ்லிம்களுக்கு இணையா நாங்க போக மாட்டோம், முஸ்லிம்கள் வந்து எங்க இடத்த கேட்டா கொடுத்துவோம். அப்போ இதே பாணியை இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க இந்தியாவுல இந்துத்துவவாதிகள் மற்ற மதத்தினருக்கு, இந்துக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அப்படி செய்தால், முஸ்லிம்களோ இந்து சாரி கிறிஸ்தவர்களோ இந்த முஸ்லிம்களோ அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதே ஒரு அமெரிக்கால கிறிஸ்தவ பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடுகள்ல அவர்கள் அது போன்று செய்தால் அதை ஏற்றுக்கொள்வார்களா முஸ்லிம்கள்? ஒருவேளை சீனாவில நாத்திகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல கம்யூனிஸ்டுகள் இதே மாதிரி சட்டத்தை செய்யும் போது முஸ்லிம்கள் வந்து அது ரொம்ப நல்லது, பரவாயில்ல, அவங்க சரியாதான் செய்யறாங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்குவோமா? அதெல்லாம் வந்து நாம என்ன பண்ணுவோம், ஏகாதிபத்தியம், பொருளாதார அதாவது கேபிட்டலிசம், இப்படி பல பெயர்களை வச்சு நம்ம அழைக்கிறோம். அவங்களை ஏகாதிபத்தியம் சொல்றோம், அவங்கள வந்து சர்வாதிகாரிகள்னு சொல்றோம். ஆனால் இஸ்லாம்ல இருக்கக்கூடிய இந்த ஷரியத்தை மட்டும் வந்து மானே தேனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கான காரணம் என்ன வந்துச்சு, இந்த நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு. அதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் அடுத்த மதத்தவர்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மதத்தவர்கள் மாற்று மதத்தவருக்கு போய் தங்களுடைய மதத்தை எத்தி வைக்கலாம். நம்முடைய ஆர்டிகல் 25 இந்தியாவினுடைய மத அடிப்படை சட்டம், அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய மதத்தை பின்பற்றவோ அதை மற்றவர்களுக்கு பரப்பவோ அந்த நம்பிக்கையில சொல்லவோ எல்லா அதிகாரங்களும் நம்முடைய சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை வைத்துத்தான் இந்திய முஸ்லிம்கள் மற்றவர்களுக்கும், இந்திய கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்ற மக்களுக்கும் தங்களுடைய மார்க்கத்தையோ தங்களுடைய நம்பிக்கையோ அவர்கள் பொதுப்படையாக பின்பற்றுவதற்கு எந்த தடையுமே இல்லாம இருக்கு. சில இடங்களில் சில மதவாதிகள் அந்த சட்டத்துக்கு எதிராக நடக்கிறார்கள், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அதை நாம் எல்லாரும் எதிர்க்கிறோம், பொது சமூகம் எதிர்க்கிறது. இந்துக்களில 90% மக்கள் அதை எதிர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட எதிர்ப்பாளர்களுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு விஷயம். ஆனா முஸ்லிம் சகோதரரை பொறுத்த வரைக்கும் இந்த ஷரியத் சட்டம் இப்படிப்பட்ட தவறான ஒரு கொள்கையை கொடுக்கக்கூடியது, மாற்று மதத்தவர்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடியது என்று தெரிந்துமே ஏன் அவர்கள் அதை சப்போர்ட் பண்றாங்கன்னா, அவர்கள் அந்த மதத்துல பிறந்தவர்கள், அந்த மதத்துல இருக்கிறவங்க, அதனால அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அது நியாயமா இருக்கோ இல்லையோ அது அடுத்த விஷயம், அவங்க அதை புரிந்து கொள்வார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய அல்லது திராவிட சிந்தனைகளை பேசக்கூடிய மக்கள் எதற்காக ஷரியத்தினுடைய சட்டத்தை இங்க வந்து புகழணும், அதுல இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு விஷயங்கள் எடுத்து வச்சு அதை ஒட்டுமொத்த ஷரியத்தையும் ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது போல காட்டணும் அப்படின்னா, இது ஒரு தவறான புரிதல்கள் மட்டுமல்ல, சமூகத்திற்கான ஒரு கேட்டையும் அவர்கள் உண்டு பண்ணுகிறாங்க. நம்முடைய தேசத்தினுடைய அற்புதமான கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இதைதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னன்னா நீங்க கவனிக்கணும், குரான் 2வது அத்தியாயம் 193 8வது அதிகாரம் 31 ஆகிய வசனங்களில் வந்து மார்க்கம் முழுதும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும் வரைக்கும் போர் பண்ண வேண்டும் அப்படின்னு மிக தெளிவா குரான்ல கட்டளை இருக்குது. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து முகமது நபி அவர்களை முழு உலகத்துக்கமான இறை தூதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அது மட்டும் கிடையாது, இந்த வசனத்தின் படிக்கு போர் பண்ணி எல்லா இந்த உலகம் முழுவதுமே இஸ்லாமிய ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதா குரான் என்கிற இறைவிதான் அவங்களுக்கு போதிக்கிறது. இப்போ முகமது நபி அவர்கள் கூட ஓமன் நாட்டுக்கு கடிதம் எழுதுகிறார். பிரதர், நான் பேசி முடிக்கேன். அது ஓமன் நாட்டுக்குள்ள வந்து கடிதம் எழுதுகிறார், மிரட்டி கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய படைகள் வந்து உங்களுடைய இதுல நாட்டுல வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி கடிதம் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியுது. மட்டுமல்ல, முகமது நபி அவர்கள் இறந்து அபுபக்கருடைய ஆட்சி காலம் முடிந்து உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் வந்த பிறகு இணைவை போருடன் போர் பண்ணும்படிக்கு தன்னுடைய படைகளை வந்து பல பகுதிக்கு அனுப்பினதாட்டு ஹதீஸ்ல மிக தெளிவா சொல்லப்படுகிறது. உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல
காரணம் என்ன, இந்த முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தையும் வந்து பரப்பணும், எப்படி யுத்தம் பண்ணி பரப்பணும் அப்படிங்கறதா முகமது நபி அவர்களுடைய இஸ்லாமிய கிரந்தத்திலிருந்து மிக தெளிவா நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் கிடையாது, நான் இன்னும் சில விஷயங்களை சொல்லுவேன். சின்ன அபிஷேகம், ஒரு சின்ன இது, யுத்தம் பண்ணி மட்டும் இல்ல, போய் அவங்க சமாதானமா சொல்லுவாங்க, நீ வந்து தூதரை ஏத்துக்கோ, ஏத்துக்கலன்னா வந்து உன்னுடைய சொத்துக்களுக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு உறுதியும் இல்ல, நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா அதனால. ஆமா, சண்டை போட்டு செய்ய மாட்டாங்க, அவங்க முதல்ல போய் சொல்லுவாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க என்ன ஏத்துக்கணும், என்னுடைய இறைவனை ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து தப்பிச்சுக்குவ, உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தப்பிச்சுக்கும், அப்படி இல்லைன்னா உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து சூறையாடப்படும் அல்லது பறிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவாங்க. அப்படிதான் உலகம் புறம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். அதனால போனோம்னு சண்டை போட மாட்டாங்க. அது ஒருவேளை நம்ம தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லக்கூடாது, அந்த அந்த கடிதத்தை புரிந்து கொள்ளுதல் அதுக்காக தான். அதான் பிரதர், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதாவது முகமது நபி அவர்கள் வந்து ஓமன் நாட்டுக்கு முதலாவது கடிதம் எதிர்ப்பாரு, சலாம் சொல்லிதான் கடிதம் எதிர்ப்பாரு, கரெக்ட். அதே நேரத்தில் உமர் வந்து அந்த ஹதீஸ்ல மிக தெளிவா சொல்லப்படுகிறது, உமர் வந்து இணைவை போருடன் போர் பண்ணும்படிக்கு பற்பல நாடுகளை அனுப்பி வைத்தார்கள் மிக தெளிவா இருக்குது. அந்த அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை பேசுறேன். அது அதே மாதிரி அவங்க போர் பண்ண போகும்போது அந்த நாட்டின் நாட்டினுடைய படைகள் வந்து கேட்கிறாங்க, எதிர்த்து நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு இது இறைந்து அகேன் தவறான கோட்பாடுகள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்னேன், ஒரு கிராமவாசி வந்து இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு அந்த பையத்தை முறித்து விட்டு இஸ்லாத்தை விட்டு போகிறதுக்கு வந்து அனுமதி கட்டத்துக்கு நபி சொல்வாசம் மூணு தரம் சொல்லி பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நபி சொல்வாசனம் அவரை வந்து விட்டுட்டாங்க, அவர் எதுவுமே செய்யலை. இது புகாரியுடைய 1883 இலக்க ஹதீஸ்ல வந்து இந்த வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, போர் செய்கிற எண்ணத்தோட வழியானதான் கொலை செய்யணுங்கிறது புகாரி 6899 படித்தேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஹதீஸ் நசாயிலையும் வந்து அரபிக் ரெஃபரன்ஸ் 3980 வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொன்னால், போர் செய்கிற எண்ணத்தோடு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவனை தான் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண போகிறவரை கொலை செய்ய தேவையில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, அவருக்கு மார்க்கம் நிர்பந்தம் இல்லை. அடுத்ததாக ஸ்டீஃபன் ரன் ஹதீஸை வந்து வாய்த்தார், வந்து ஒரு பெண்மணியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா பேசுறதுக்கு கொலை செஞ்சு, ரெண்டு மூணு தான் சொல்லி பார்த்து தான் அவர் கொலை செஞ்சிருப்பாரு. அதாவது வந்து அல்லாஹ் ரசூலை இஸ்லாமிய ஆட்சியில் தப்பா பேசினா மரண தண்டனைங்கிறது உள்ள ஒரு விஷயம் தான், இது பைபிள்லையும் இருக்கிற ஒரு விஷயம் தான், அதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு விளக்கம் மட்டும் சொன்னாங்க, என்னென்னு சொன்னால், ஒரு நபரை வந்து இஸ்லாத் ஏற்றுக்கொள்ள சொல்லி வற்புறுத்தினார், அது இஸ்லாத் ஒரு போனோம் போகிறோன்னு சொல்லி கொலை செய்யலை, ஏற்றுக்கொள்ள செல்கிறாங்க, சரியா ஏற்றுக்கொள்ள செல்கிறாங்கங்கிற விஷயத்தையும் அவர் வந்து பார்க்கும், 10 நாள் 20 நாள் வச்சிருக்காங்கங்கிற விஷயத்தை கூட பார்க்கலாம், சரியா. அப்படி அவர் கொண்டு இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவருங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயுமே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாடி போகிறங்கிற அடிப்படை எங்கேயுமே வந்து கிடையாது. இஸ்லாத்தை எதிர்த்து அழிக்கணும்னு நினைக்காத நாடுகளை தவிர, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நஜாசி மன்னர்கள் போன்றவங்ககிட்ட என்ன செஞ்சார், ஒப்புரவாக இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜாசி மன்னர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பட்டாடைகள், ஏன் மரியாங்கிற பெண் அடிமை கூட நஜாசி மன்னரால் கொடுக்கப்பட்டதுங்கிறது வந்து நாம் பார்க்கலாம். அப்போ வந்து போர் செய்யலை என்றாலே வெட்டி கொள்ற வாங்குறே இல்லை, என்னுடைய படைகள் அங்கே வரும் என்னச்சுன்னா, படைகள் வரத்தான் செய்யும், இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்கும், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறத வந்து செய்ய முடியாது. அவங்க நட்புறவுக்குள்ளே என்ன செய்யும்னா, இஸ்லாமிய படைகள் என்ன செய்யும், அங்கே போகும், அங்கே பிரச்சாரம் செய்யும், அது மக்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஏன்னா மார்க்கத்தை வற்புறுத்த யாருக்கும் அனுமதி கிடையாது. குருவா 2256 வசனம் சரி, மார்க்கத்தை வற்புறுத்துறதுக்கு, குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு வற்புறுத்துறது அனுமதி கிடையாது. குருவானுடைய 18:29 வசனம் அதில் சொல்லப்படுது, இந்த குருவான் அருளப்பட்டுள்ளது விரும்பியவர்கள் ஏற்கட்டும், விரும்பாதவர்கள் விளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால வற்புறுத்துறதுக்கு வந்து இஸ்லாத்தில் வந்து எங்கேயுமே வந்து அனுமதி கிடையாது, சரி. ஆனால் இஸ்லாத்தை எதிர்த்து போருக்கு வந்தா, போரில் வெற்றி கொண்டதுக்கு பிறகு அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தான் கொடுக்கப்படும், ஒன்று இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணணும், இல்லை என்ன செய்ய ஜிசியா கட்டணும், ரெண்டு சாய்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும்ங்கிற விஷயத்தை வந்து பார்க்க. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாடி கொலைங்கிற சப்ஜெக்ட் வந்து எங்கேயுமே இல்லை, இது வந்து இஸ்லாத்தை தப்பா காட்டணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஷயம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க, டைம் முடிஞ்சது. நுஸ்கியினுடைய வாதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தவறான ஒரு வாதங்கள் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்கன்றாரு, அது மிகப்பெரிய தவறு. இவங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் போருக்கே போகிறாங்க. இதெல்லாம் வந்து வரலாறுகள், நீங்கள் வந்து வரலாறுகளை தவறாக பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது நுஸ்கியினுடைய வாடிக்கையாக இருக்குது. அல்குரானுடைய 25:68 நான் ஏற்கனவே வாசித்து காமிச்சேன்.
அங்கே தெளிவா சொல்லுது, அன்றியும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அல்லாஹுடன் வேறு நாயனை பிரார்த்திக்க மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். ஆகவே எவர் இவற்றை செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய நேரிடும். இதை வந்து எங்க விளக்குறாங்க அப்படின்னா, இதுதான் பின்னாடி நம்ம பார்த்தோம், ஜமாத்தை விட்டு வெளியே இருக்கிறவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஜமாத்தின கூட்டமைப்பு, கூட்டத்துல இருந்து வெளியேறக்கூடிய, இஸ்லாமிய கூட்டத்துல இருந்து வெளியேறக்கூடியவர்கள். இதுக்கு பல ஆதாரங்களை நம்ம கொடுத்துட்டோம். நம்மளுடைய இது வந்து இப்ப குறிப்பா வந்து ரெண்டு விஷயம், அதாவது அவரை அடைச்சு வச்சு நிரூபிச்சுட்டே இருப்பாங்களாம். அவர் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், நுஸ்கி ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், ஒருத்தர் இஸ்லாமத்தை வெளியேறணும்னா அவரை நிர்பந்திச்சுட்டே இருப்பாங்களாம். நிறைய டைம் வாய்ப்பு கொடுத்து நிர்பந்தம் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் கடைசியா ஏத்துக்கலாம்னு தான் அவரை கொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஆசைப்படுறீங்க முஸ்கி, அப்படி ஆசைப்படுறீங்க ஆசைப்படுறீங்க, போருக்கு வந்தாதான் கொல்லணும், செஞ்சதுக்கு மாற்றமாவே இருக்கிறனால இல்ல. உங்களுடைய நான் உங்களை மூவ் பண்ற ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து வலிக்குது. நான் உண்மையா புரியுது உங்களுடைய நிலைமை என்னன்ற எனக்கு புரியுது முஸ்கி. பிரதர் இல்லங்க, அவங்க அப்புதாவது 4,356 படிக்கு சொல்லுங்க, அந்த இடத்துல போர்க்கும் கிடையாது, எதிர்த்த ஒரு போர்ட்டும் கிடையாது. இல்ல ஸ்டீஃபன் பிரதர், அதாவது இல்ல ஸ்டீஃபன் பிரதர், என்ன பிரச்சனைனா அவர் முழுக்க முழுக்க அவர் அப்படி ஆசைப்படுறாரு, இஸ்லாம் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுதான் உண்மை. ஆனா இஸ்லாம் அப்படி இல்ல, அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் எப்படியாவது வந்து தன்னோட கருத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக குர்ஆன் ஹதீஸே மறுக்கிறாரு. இப்ப அவர் சொல்றா பாருங்க, யுத்தம் பண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஆப்ஷன் கொடுக்கப்படும்ன்றாரு. ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் ஜண்டைக்கே போறது, ஒன்னா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ இல்லைன்னா உன்னுடைய பொருட்கள் எல்லாம் போகும், நீ வந்து எனக்கு கீழே வருவே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்கப்பட்டு தான் சண்டைக்கே போறது. சம்பந்தம் இல்லாத ஆளுகிட்ட, சண்டைக்கு வந்தவங்கிட்ட கிடையாது, வீம்புக்கு போய் சண்டைக்கு போனது. அப்ப இஸ்லாம் பரப்பப்பட்ட இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீம்புக்கு போய் சண்டை போட்ட இடங்கள் தான் வந்து சகாபாக்களுடைய எல்லா ஜிஹாதுகளும் இருக்குது அப்படிங்கறது. இன்னைக்கு இஸ்லாமிய வரலாறுகள் படிச்சா போதும் உங்களுக்கு, நீங்க ஒண்ணு அதிகமா இது பண்ண வேண்டாம். ஆப்பிரிக்க நாடுகள் ஆகட்டும், இந்த பக்கம் வந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாலின்றா இவங்க போய் போரிட்டு தானே ஒழிய பரப்பப்பட்டதுன்ற. எஸ் அதுதான் சொல்றேன். அப்ப இது வந்து இஸ்லாம்ல வந்து சில நபர்கள் இப்ப இன்னைக்கு இங்க கூட இங்க நம்ம ஜாக்குங்கிற அமைப்புல வந்து ஒரு தாவி இருக்கிறார், அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல. அவர் தெளிவா சொல்லுவார், வாளின் முலையில தான் இஸ்லாம் பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு அவர் தெளிவா சொல்லுவார். அவர் ஒத்துக்குவார் அந்த விஷயத்தை. இது இந்தியா போன்ற நாடுகளே அவர் தெளிவா ஒத்துக்கிறார். அப்படி இருக்கும் போது இது வந்து விருப்பம், முஸ்கியோட விருப்பம் இப்படி இருக்கணும்னு. ஆனா இல்ல, ஹரிஷன் வந்திருக்காரு, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஹுசைன் மன்ஃபை, ஹுசைன் மன்ஃபை, இல்ல வெங்கடேசன், இல்ல நான் நிறைய பேசல, சுருக்கமா சொல்லிடுறேன். ரொம்ப நிறைய சின்ன பசங்க ஏதோ இஸ்லாம் உண்மை அப்படி நம்பிட்டு அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தின அறிவுகள் கூட பெருசா கிடையாது. எதையாவது பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவங்களுக்கும் தெரியாது உள்ள என்ன இருக்குதுன்றதோ, இல்லாட்டி நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது, நாம் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கிறோம், இவர்களுடைய ஓட்டைகள் எல்லாம் எப்படி பாக்குறோம் அவங்களுக்கு புரியுது இல்ல. அவங்க வந்து வெறும் ஈமானோட, அதாவது இறை நம்பிக்கையோட எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் அப்படித்தான் பார்ப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சும்மா அப்பாவித்தனமா வந்துட்டு பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு பிறகு இப்ப என்ன சிலது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா பேசும்போது நம்முடைய சேஃப்டியை வச்சுட்டு நம்முடைய கருத்துக்களை நேருக்கு நேரம் அவர்களுக்கு, அதாவது உடனுக்குடனே முன் வச்சுக்கிற நிலைமையில அவங்களுக்கு வந்து சமாளிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அது பொய்யெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏமாத்துறதுக்கு முடியாது. அதனால அவங்க வராங்க, இல்லை இது விஷயம் தெரியாத சின்ன பசங்க கொஞ்சம் சுத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான். பாவம் இவனுக்கு, இவங்களுக்கு உண்மையிலே தெரியல, இவங்கெல்லாம் அவர் சிந்திச்சாங்கன்னா இஸ்லாத்துக்கு வெளியே வந்துருவாங்க. ஆனால் சிந்திக்கிறதுக்கு விடாம எது தடுக்குதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப வெறி பிடிச்சிட்டு இந்த ஒரு ரொம்ப மனநிலையில வந்து ஒரு பாதிப்படைஞ்சவங்க மாதிரி ரொம்ப அழுதுட்டு இதண்டுட்டு குறை சொல்லிட்டு தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, நாம கொள்கையை
பேசுறோம் அவங்களுக்கு அது முடியாம இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. நம்ம குர்ஆன் ஹதீஸ் வைக்கிறோம், அவன் வந்து தனிப்பட்ட நபர்களை வந்து தாக்குதல் பண்ணிட்டு இப்படிதான் இருக்கிறாங்க. பாவம் சின்ன பசங்க, என்ன தெரியல, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கலாம், இப்படிலாம் செஞ்சுட்டா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கை தான் நரகமா இருக்குது இஸ்லாத்தை பின்பற்றதால, சரி மரணிச்ச போறதா சொர்க்கம் போயிருமா, அப்ப இப்படியா இஸ்லாத்துக்கு ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. இவங்க இப்ப நுஸ்கின் கூட நான் அப்படிதான் நினைக்கிறேன், அவருக்கும் இப்ப பெருசா தெரியுமா இல்லையான்னு தெரியல, அவன் தெரிஞ்சுட்டு மறைக்கிறாரா இல்ல அவர் அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பாவம் அவ்வளவுதான் சொல்லலாம். இப்ப என்ன இருக்கு உள்ள இருக்கிற வன்முறை எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே புரியுது இல்லையா, இல்லாட்டி புரிஞ்சுட்டே மாத்துறாங்களான்னு தெரியல. இப்ப அன்னைக்கு வந்து நுஸ்கி ஒரு ரூம்ல சொன்னாரு, நீங்க வந்து ஹிஜாபை சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு திணிக்க கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க ஆடையும் பிடிச்சி போட்டு விடுக்க கூடாது, அந்த உங்களுடைய பெண் குழந்தை எல்லாம் வந்து 18 வயசு வரை நிர்வாணமா இருக்கட்டும், 18 வயசுக்கு பிறகு வந்து அவங்க முடிவு எடுக்கட்டும், நாங்க ஆட போடணுமா இல்லையாண்டு அந்த அளவுக்கு எல்லாம் தான் யோசிக்கிறாங்க. என்ன கேட்டா அவங்களோட சிந்தனை அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பாவம் சின்ன பையங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லாட்டி அவங்களோட புத்தியில வந்து வளர்ச்சி போதில்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, இல்லாட்டி மதம் அவங்களை அப்படி ஆக்கிருச்சா அப்படின்னு எனக்கு புரியல. ஆனா பாவம் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியுமா இருக்கு. சின்ன பையங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கும் என்ன பேசுறன்னு தெரியல, ஆனா மதத்தை காப்பாற்றும் வேணும் விட்டு கொடுக்க முடியல. உட்காந்து படிக்கிறாங்களா, சிந்திக்கிறாங்களா, அறிவியலை பத்தி சிந்திக்கிறாங்களா, உலகம் எந்த அளவுக்கு போயிருக்கு இந்த பத்தி எல்லாம் சிந்திக்கிறாங்களான்னு தெரியல. பாவமாக தான் இருக்குது. என்ன செய்யறது, அவங்க நாம வந்து அறிவியல் ரீதியான கேள்விகளை, மதம் சம்பந்தமான விஷயங்களை, சமூக ரீதியான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது அவங்க வந்து ரொம்பவே மன உடைஞ்சு போய் தனியா ரூம் போட்டு அழுதுட்டு இருக்கிற நிலைமைகள் தான் நம்ம காணக்கூடியதா இருக்குது. இன்னொரு விஷயம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹதீஸ் கோட் பண்ணாரு, அதாவது வயதானவர் வந்து பார்த்தீங்கன்னா நபி கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நபி வந்து 3 முறை திரும்பி வந்து ஏத்துங்கன்னு சொன்னதாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நபி வந்து அனுமதி கொடுத்துட்டார் விட்டு போறதுக்கு அப்படின்னாரு. புகார் 1883 அதிசயம் போட் பண்ணாரு. அதை இங்க கேட்கிற முஸ்லீம்கள் அந்த அதிசயம் போய் படிங்க, அதை நபி வந்து அனுமதி கொடுத்தாரா நம்ம படிங்க, அனுமதி கொடுக்கவே இல்லை அவரு, அனுமதி கொடுத்ததாக அந்த அதிசயம் வந்து பார்த்தா காரியங்கள் சொல்லப்படல. 3 முறை ரெக்வஸ்ட் பண்றாரு அந்த பெடுவின் வந்து அந்த வயதானவர் வந்து பாத்தீங்கன்னா விசாரிட்டு போக போகணும்னு சொன்ன உடனே உங்களுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டுங்கன்ட்டு 3 முறை வந்து சொல்றாரு, தவிர அவர் வந்து வெளியே போங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுக்கவே இல்லை. ஒரு போற போக்குல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசக்கூடிய நம்பர் தான் அந்த நஸ்கே என்பவர். இங்கேயும் அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருந்தார். அதாவது 23 ஆண்டுகள் அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுல ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவர் வித்தியாச வித்தியாசமான கொள்கை முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார். ஆரம்ப காலங்களில் ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் விக்ரஸ் ஆயிருக்காரு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யுத்தங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்குது. இவர் வந்து மக்காவை வெற்றி பெற்றதுக்கு பிறகு மதினாவில் இருக்கும்போது ஒரு ஒரு மாதிரியும், மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு மாதிரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல அந்தந்த நேரங்களில் வந்த சில விஷயங்களை மட்டும்தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. நமக்கு இன்னைக்கு நேரம் குறைவா இருக்கிறனால நான் தலைப்பை மட்டும் மறுபடியும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது சங்க பரிவாரங்களை எதிர்க்கும் அந்த தமிழ் தேசிய திராவிட மற்றும் சிந்தனையாளர்கள், அதாவது தமிழ்நாட்டுடைய சிந்தனையாளர்கள் ஷரியத்தை வந்து எப்படி வந்து அங்கீகரிக்கிறார்கள் அல்லது அதை எப்படி வந்து மேன்மைப்படுத்தி பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. ஷரியத் என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அது முதல்ல புரிந்து கொள்ள, இது முஸ்லிம்களுக்கான ஒரு மத சட்டமாக இருக்கலாம், அது வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு பொது சமூகத்தினுடைய அரசியல் சட்டமாக வந்தால் அங்கே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சகலவிதமான உரிமைகளும் பறிக்கப்பட்டு அவர்கள் அடிமைகளாக்கப்படுவார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. இது வந்து ஹதீசுகளை வந்து ஹதீசுகள் குரான் மற்றும் முகமதுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிச்சவங்களுக்கு தெளிவா தெரியும். இதை தெரியாம தான் வந்து இங்க இருக்கக்கூடிய சில நாம் தமிழர் தம்பிகளும் சரி, நாம் தமிழருடைய அண்ணன் சீமானவர்களும் சரி, மற்ற வேமதிமாறன் மற்றும் சபரிமாலா போன்ற ஆக்டிவிஸ்டுகளும் சரி, அவர்கள் முழுமையான இஸ்லாமை புரிந்து கொள்ளாமல் தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமுடைய ஷரியத்தை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஷரியத்தை அப்படியே வந்து சங் பரிவார அமைப்புகள்கிட்ட கொடுத்துட்டு இந்த சட்டத்தை நீங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆட்சியில முஸ்லிம்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இருக்க முடியாது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. அதே போலதான் முஸ்லிம்களுடைய சரியத்தை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நாடுகள்ல இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் சிங்களவர்களும் யாருமே நிம்மதியா வாழ முடியாது, அடிமைகளாக உரிமையற்றவர்களாகத்தான் வாழ முடியும், அவர்கள் விரும்புகிறபடி வாழ முடியும். அப்படி ஏதாவது அவர்களுக்கு எதிராக கருத்துரிமை பேச்சுரிமை நம்ம பேசிட்டோம்னா இஸ்லாமிய அரசுக்கு எதிரான ஒரு சதி செயலாக திட்டமிடப்பட்ட சதியாக அவர்கள் அவர்கள் மேல போய் குற்றச்சாட்டு இல்ல, டைரக்டான குற்றச்சாட்டே போட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தண்டனை கொடுப்பார்கள். இதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இஸ்லாமிய சட்டம் என்கிற இந்த ஷரியத் என்பது மனித குலத்துக்கான எதிரான ஒரு சட்டம். வெங்கடேஸ்வர திருத்தம், நீங்க வந்து சொல்லும் போது இஸ்லாமிய ஆட்சியின் கீழே சட்டத்தின் கீழே வந்து சிறுபான்மையினரா மத்த மக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு ஏற்ற விதமா தான் வாழ முடியும், அவங்களுக்கு ஏற்ற விதமா தான் வாழ முடியும் அப்படின்னு அந்த வாழ முடியும் வாழ முடியும்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதை நாம வந்து
நிராகரிக்கிறேன், ஏண்டா வாழ முடியும் வார்த்தையை நீங்க பொதுப்படையா சொல்றீங்க, அப்படி முடியாதுங்க, எங்க வாழவே முடியாது, கொல்லப்படுவாங்க. அப்ப நீங்க அதை பொதுப்படையா மாறினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், அதுதான் உண்மை. அது வந்து அவர்கள் வந்து மார்க்கத்துக்கு வெளியே வந்து கேள்வி கேட்கவோ, மார்க்கத்தை கேள்வி கேட்கவோ, இஸ்லாமை விமர்சிக்கவோ செய்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய சட்டம். அது ஒரு வகையில சரியாவும் இருக்குது போல இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உலக வரலாற்றுல பாத்தீங்கன்னா, நிறைய விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர், ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து முஸ்லீம் அல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் நீங்க ஆய்வாளர்களா, விஞ்ஞானிகளா, கண்டுபிடிப்பாளர்களா வருவதற்கு மூளையை பாவிக்கணும். அந்த மூளையை பாவிக்கும் போது நீங்க எந்த மதத்தையும் கேள்வி கேட்பீங்க, எந்த நம்பிக்கையும் கேள்வி கேட்பீங்க, அது இயல்பானதுதான். அப்ப முஸ்லீம்கள்ட்ட வந்து அதுக்கு அனுமதி இல்லாததால, அது கல்விக்கான, அதாவது மூளையை பாவிக்கிறது வந்து அனுமதி இல்லாததால, எதுக்கு அவங்க மூளையை பாவிக்கும் போது மதத்தையும் கேள்வி கேட்க தொடங்கிடுவாங்க, கணிதத்துல மட்டும் போயிட போறது இல்ல. அப்ப அதுக்கு அனுமதி இல்லாததாலதான் நினைக்கிறேன் முஸ்லீம் சமூகத்துல வந்து பெரியளவு விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் வராம போனதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மூளை பாவிக்கிற தடை செய்யப்பட்டதால மத்த மதங்கள்ல தடை இல்லை, நீங்க மதத்தை பற்றி கேள்வி கேட்கலாம், போயிடலாம். அப்படி இருக்கிறதுனாலதான் மத்த சமூகங்கள்ல இருந்து விஞ்ஞானிகள் கூட வந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த கேட்டீங்கன்னா, அதாவது முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த தலைப்பு படிதான், அதாவது மிக முக்கியமாக மதங்கள், ஜனநாயகம் அப்படிங்கிறது இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு, ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் அது. ஏன்னா அது இறைவனுடைய சட்டம் தான் அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்று அவங்க நம்புறாங்க. அப்ப இங்க வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு 21st century உலக சமூகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல காலங்களாக நம்ம மாறுபட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகம் பூரா ஜனநாயகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஷரியத்தை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையிலும் வேடிக்கையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கும் தெரியும், இன்னைக்கு ஆப்கான்ல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்புகிற மக்களுடைய அந்த நிலை என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தெளிவாக பார்க்கணும். அதுதான் ரொம்ப நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இப்ப நம்ம இதுதான் திரும்ப சொல்றோம், ஒரு ஷரியா சட்டத்தை வந்து நாம இங்க பின்பற்றினா அப்படின்னா அங்க வந்து முஸ்லிம்கள் வந்து பாங்கு சொல்லக்கூடாது. ஒருவேளை இந்துக்கள் இங்க சரியத்தை, அவங்களுடைய சரியத்தை இதை பயன்படுத்தினா கிறிஸ்தவர்கள் வந்து இப்ப சர்ச்சில் பெல் அடிக்க கூடாது, முஸ்லிம்கள் பாங்கு சொல்லக்கூடாது, அவங்க தொழுகையை வந்து திடலா செய்யக்கூடாது, வெளியரங்கமா இஸ்லாமை வந்து ப்ரொக்ளைம் பண்ணக்கூடாது, இந்துக்களுக்கு இணையாக வந்து உடை உடுத்தக்கூடாது, இந்துக்களுக்கு இணையாக அவங்க வெளியே போகக்கூடாது, இடுப்புல பெல்ட் கட்டிக்கணும், கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வந்து இங்க வந்து இரண்டாம் தர குடிமக்களா தான் இருக்கணும், அவங்க வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்க கூடாது, இப்படி ஒரு சட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய RSS-ஓ சங்கபரிவாரோ செய்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்துக்களே அதை அங்கீகரிக்க மாட்டாங்க, ஏறக்குறைய 90% இந்துக்கள் அதை எதிர்ப்பார்கள், அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். அப்போ அவ்வளவு அற்புதமான இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல சில மதவாதிகள் அதை தவறாக பயன்படுத்த விரும்புகிறார்கள், சில மத சிறுபான்மையர்கள் மேல மதத்தை, மத சக்தியை கொண்டு வந்து பயன்படுத்த விரும்புகிறார்கள், தங்களுடைய நம்பிக்கை அடுத்த மதத்துல திணிக்க விரும்புறாங்க. இது எந்த மதம் செய்தாலும், அது கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, அது இனி அனுமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இங்கே ஜனநாயகம் என்பது இன்றைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குரலாக இருக்கிறது. இங்கே பத்திரிகை சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், தனி மனிதனுடைய வழிபாட்டு சுதந்திரம் என்பது மிக முக்கியமான ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம். ஒருவர் எந்த மதத்தை பின்பற்றுவதும் அவருடைய சொந்த கொள்கை, அவருடைய கடமை, அவர் அதை பின்பற்றுவதற்கு அவருக்கு தனி உரிமை இருக்கிறது. அப்படி இருக்க போது ஒரு ஷரியத் போன்ற இது மாதிரி சட்டங்களை அது எந்த மதத்தின் பெயரில் கொண்டு வந்து அது மக்கள் மேலே அடித்து ஏற்றுவதாக இருந்தாலும் அதை நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் உலகம் முழுவதும் சேர்ந்து எதிர்ப்பார்கள். அதை இந்த தயவு செய்து நாம் தமிழர் போன்ற அமைப்புகளும், ஜனநாயக அமைப்புகளும், மற்ற ஆக்டிவிஸ்டுகளும், சமூக போராளிகளும் தயவு செய்து இதை சிந்தித்து பார்த்து எதை நல்லது என்று சொல்லணுமோ, இஸ்லாமிய சகோதரர்களிடத்தில் இருக்கிற சகோதரத்துவமும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து பாராட்டுங்க, தவறல்ல. ஷரியத்தை தயவு செய்து பாராட்டாதீங்க. அதுல இருக்கக்கூடிய 1-2 சட்டங்கள் எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த ஷரியத்தும் மனித குலத்துக்கு நல்லது, மனுஷங்களுக்கு நல்லது அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க என்பதை கேட்டுக்கொண்டு இந்த இந்த கிளப்புடைய டைம் முடிஞ்சதுனால நாம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் நிச்சயமா வந்து வேற தலைப்புகளை நாம நிச்சயமா பேசுவோம். நன்றி.